கிறிஸ்துவில் பிரியமானவர்களே, இன்றைய தினத்திலே தாவீது மீள்நிலைப்படுதல் என்கிற காரியத்தை கொண்டு உங்களோடு பேசும்படியாய் விரும்புகிறேன். தாவீது மீள்நிலைப்படுதல், தி ரெஸ்டரேஷன் ஆஃப் டேவிட், தி ரெஸ்டரேஷன் ஆஃப் டேவிட். தாவீது திரும்ப தன் ஸ்தானத்திலே எழுப்பி நிறுத்தப்படுதல், குறிப்பாக சங்கீதம் 51வது சங்கீதத்திலே 10, 11, 12 மூன்று வசனங்களில் காணப்படும் நான்கு வார்த்தைகளை இன்றைக்கு நாம் தியானிக்க இருக்கின்றோம். தேவனே, சுத்த இருதயத்தை என்னிலே சிருஷ்டியும், நிலைவரமான ஆவியை என் உள்ளத்திலே புதுப்பியும், உமது சமூகத்தை விட்டு என்னை தள்ளாமலும், உமது பரிசுத்த ஆவியை என்னிடத்திலிருந்து எடுத்துக்கொள்ளாமலும் இரும், உமது இரட்சணியத்தின் சந்தோஷத்தை திரும்பவும் எனக்கு தந்து உற்சாகமான ஆவி என்னை தாங்கும்படி செய்யும். இங்கே சுத்த இருதயம், நிலைவரமான ஆவி, இரட்சணியத்தின் சந்தோஷம், உற்சாகமான ஆவி, இந்த நான்கு காரியங்களை நாம் தியானித்து இவைகளை கர்த்தருடைய கரத்திலிருந்து இன்றைக்கு பெற்றுக்கொள்ள போகிறோம். அல்லேலூயா. தாவீது ராஜாவுடைய வாழ்க்கை சரித்திரம், அதனுடைய சில பகுதிகள் வேத புஸ்தகத்தில் எழுதப்பட்டிருக்கிறது. அவருடைய வாழ்விலே அநேக வெற்றிகள், ஊடாக சில தோல்விகளும் உண்டு. பல பள்ளத்தாக்கான அனுபவங்களை அவர் சந்தித்திருக்கிறார். அவைகளிலிருந்து தேவன் அவரை திரும்ப எழுப்பியிருக்கிறார். பல யுத்தங்களை சந்தித்தார், பல சத்துருக்களை சந்தித்தார். வெளியிலிருந்து சத்துருக்கள், உள்ளே இருந்து சத்துருக்கள், தனக்கு கீழாயிருந்த தன்னுடைய மகன் விரோதமாக எழும்பின அனுபவம், தனக்கு மேலாயிருந்த சவுல் தனக்கு விரோதமாக எழும்பின அனுபவம், எப்பக்கமும் நெருக்கப்பட்ட ஒரு வாழ்க்கை தாவீதனுடைய வாழ்க்கை. ஆனால் ஒவ்வொரு முறையும் விழும்பொழுதெல்லாம் எழும்பி மறுபடியும் மீள்நிலைப்படுத்தப்படுகிற, ரெஸ்டோர் பண்ணப்படுகிற ஒரு நல்ல அனுபவம் தாவீதனுடைய வாழ்க்கையிலே நாம் பார்க்க முடியும். அல்லேலூயா. அதுதான் பெரிய வெற்றி. கடைசியிலே அவரை குறித்து சொல்லும் பொழுது அவர் மகிமையோடே மரித்தார் என்று சொல்லப்பட்டிருக்கின்றது. அப்ப பாருங்கள், வாழ்க்கையிலே இடையிடையே எத்தனையோ பிரச்சனைகள் வந்தாலும் கடைசியிலே அவருடைய மரணத்தை பற்றி பார்க்கும் பொழுது, 1 நாளாகமம் 29:28 பாருங்கள், அவன் தீர்க்காயுசும் ஐஸ்வர்யமும் மகிமையும் உள்ளவனாய் நல்ல முதிர் வயதிலே மரணம் அடைந்த பின் அவன் குமாரனாகிய சாலமோன் அவன் ஸ்தானத்திலே அரசாண்டான். தாவீதனுடைய முடிவு அருமையாயிருக்கிறது. தீர்க்காயுள், ஐஸ்வர்யம், மகிமை, நல்ல முதிர் வயது, உலக பிரகாரமாகவும் உள்ளிந்திரிய பிரகாரமாகவும் நல்ல ஒரு மேன்மை அவனுடைய முடிவிலே காணப்பட்டதை நாம் பார்க்கின்றோம். இன்றைக்கு ஆரம்பம் அற்பமாக இருந்தாலும் முடிவு சம்பூர்ணமாக இருக்க வேண்டும். அப்படிப்பட்ட ஒரு சம்பூரணத்துக்கு நேராகத்தான் கர்த்தர் தேவ பிள்ளைகளை வழிநடத்தி கொண்டிருக்கிறார். நீங்கள் எவ்விதத்திலும் சம்பூரணமுள்ளவர்கள் ஆவீர்கள் என்று கர்த்தர் நமக்கு வாக்கு தந்திருக்கிறார். ஆகவே நெருக்கங்கள் ஒரு பக்கம் இருக்கும் பொழுது அது உள்ளான சம்பூரணத்தை உண்டாக்குகிறது, தேவ மகிமையின் சம்பூரணத்தை உண்டாக்குகிறது என்கிற அறிவோடு கூட தேவ மக்கள் ஜெயத்தோடு முன் செல்ல வேண்டும். இன்றைக்கு ஒருவேளை சில தோல்விகளுக்குள் நீங்கள் இருக்கலாம், சில பலவீனங்கள் தாக்கி கொண்டு இருக்கலாம், தொடர்ந்து சரீரத்தின் கஷ்டங்களினால் மனம் சோர்ந்து காணப்படலாம். ஒருவேளை ஆவியில் பலன் குன்றினவர்களாக ஜபத்தில் வல்லமை இல்லையே, ஜபத்திலே ஒரு ஊக்கம் இல்லையே, விசுவாசத்திலே ஒரு தைரியம் இல்லையே என்று சிலர் சோர்ந்து தளர்ந்து காணப்படலாம். எல்லா மனிதனுக்கும் குறைகள் உண்டு, எல்லா மனிதனுக்கும் பள்ளத்தாக்கான அனுபவங்கள் உண்டு. ஆனால் அது உன் வாழ்வின் முடிவு அல்ல. அல்லேலூயா. தோல்வி நமது முடிவு அல்ல, வீழ்ச்சி நமது முடிவு அல்ல, பள்ளத்தாக்கு நமது முடிவு அல்ல. அதிலிருந்து மறுபடியும் ஒரு எழுச்சி இருக்கிறது. God will restore us. Hallelujah. மறுபடியும் நாம் இருந்த ஸ்தானத்திலே நம்மை மீள்நிலைப்படுத்தி தூக்கி நிறுத்துகிற தேவன் நம்முடைய தேவன். அல்லேலூயா. இன்று தேவ பிள்ளையே,
உடைய அவிசுவாசத்தை தள்ளி போட்டு இந்த வசனத்தை நீ விசுவாசிக்க வேண்டும். அல்லேலூயா. உடைய தவறான சிந்தனைகளை அங்கே ஒதுக்கி வைத்து விட்டு இன்றைக்கு கர்த்தர் தருகிற வார்த்தைகளை புசிக்க வேண்டும். கர்த்தர் உன்னை மறுபடியும் எழுப்பி நிறுத்த போகிறார். அல்லேலூயா. தேவனுடைய கிருபை எப்படிப்பட்டது தெரியுமா? தேவனுடைய மகிமை எப்படிப்பட்டது தெரியுமா? தேவனுடைய வல்லமை எப்பேற்பட்டது தெரியுமா? தெரிந்தோம், தெரியாதவன் போல இருக்கிற நீங்கள், தெரிந்தும் அனுபவித்தோம், ஒன்றும் அறியாதவர்கள் போல இருக்கிற நீங்கள் இன்றைக்கு மறுபடியும் அந்த தேவ ஆவியானுடைய கிரியை உங்கள் வாழ்விலே காண்பீர்கள். வார்த்தைகளுக்கு செவி கொடுங்கள். கர்த்தர் தாவீதை மீள்நிலைப்படுத்தினார், உங்களையும் இன்றைக்கு மீள்நிலைப்படுத்துகிறார். அல்லேலூயா. பல நிலைகளில், பல காரியங்களில் விழுந்தும் எழுந்த தாவீத், பள்ளத்தாக்கில் சென்றும் மறுபடியும் கன்மலையின் சிகரத்துக்கு உயர்த்தப்பட்ட தாவீத், அந்த தாவீதின் வாழ்விலே ஒரு நாள் பத்சேபாளுடைய விஷயத்திலே ஒரு வீழ்ச்சி வந்தது. அது ஒரு பயங்கரமான பாவத்தின் வீழ்ச்சியாக இருந்தது. அந்த பாவத்தின் வீழ்ச்சியிலே அந்த மனிதன் விழுந்து கிடக்கும் பொழுது ஆரம்பத்திலே உணர்வு இல்லாமல் இருந்தார். பிறகு நாத்தான் தீர்க்கதரிசியை கொண்டு கர்த்தர் உணர்த்தின பொழுது நல்ல உணர்வடைந்தார். உணர்வடைந்த பொழுது தன்னை மிகவும் தாழ்த்தினார், அழுது புலம்பினார். தன்னுடைய உள்ளான அந்த வீழ்ச்சியை, பரிதாபத்தை மெய்யாக புரிந்து கொண்டார். எனவே தான் 51 சங்கீதத்தை அவர் பாடியிருக்கிறார். 51 சங்கீதத்தினுடைய 1 வசனம் தொடங்குறதுக்கு முன்னாடி பைபிளில் கொடுத்திருக்கிற அந்த அறிமுக வார்த்தையை நீங்கள் பார்க்கலாம். பத்சேபாலிடத்தில் தாவீது பாவத்திற்குட்பட்ட பின்பு நாத்தான் தீர்க்கதரிசி அவனிடத்தில் வந்து அவன் பாவத்தை உணர்த்தின போது பாடி ராகத்தலைவனுக்கு ஒப்புவிக்கப்பட்ட தாவீதின் சங்கீதம். அல்லேலூயா. தன்னுடைய மனம் திரும்புதலிலே, தன்னுடைய எழுச்சியிலே, மறு எழுச்சியிலே அந்த மனிதன் பாடின பாடல் இந்த சங்கீதம். அதில் இன்றைக்கு இந்த 4 வார்த்தைகள், ஏன்னா தாவீது வந்து ஆண்டவரே நான் துர்க்குணத்திலே உருவானேன், என் தாய் என்னை பாவத்திலே கற்பந்தரித்தாள் என்றெல்லாம் அறிக்கை பண்ணி ஜெபிக்கிறார். பிறப்பு முதலே அவருடைய காரியங்கள்லாம் சொல்லி அவர் அறிக்கை பண்ணி ஜெபிக்கிறார், என் பாவங்களை மன்னியும், ஈசோப்பினாலே என்னை சுத்திகரியும், அப்பொழுது நான் சுத்தமாவேன், என்னை கழுவும், அப்பொழுது நான் உறைந்த மலையை பார்க்கிலும் வெண்மையாய் மாறிவிடுவேன் என்றெல்லாம் சொல்லுகிறார். இப்படி அழுது புலம்பி ஜெபித்தவர் தேவனிடத்திலிருந்து ஒரு மன்னிப்பு தனக்கு கிடைத்தது என்பதை உள்ளத்திலே விசுவாசத்தோடு உறுதிப்படுத்தி கொண்டவராக அடுத்த நிலைக்கு செல்லுகிறதை பார்க்கிறோம். இதுதான் மிக முக்கியமான விஷயம். விழுந்தவன் எழும்புகிறதில்லையோ, இழந்தவன் பெற்றுக்கொள்ளுகிறதில்லையோ, அது இயேசு கிறிஸ்துவினுடைய வழி நடக்கிற தெய்வ மக்களுக்கு மிகவும் எளிது, சாத்தியம் என்பதை நீங்கள் அறியவில்லையா? உலகத்தாரால் இது முடியாது, உலகத்தின் அறிவினால முடியாது, உலகத்தினுடைய பலத்தினாலும் ஞானத்தினாலும் முடியாது. ஆனால் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து இழந்து போனதை தேடவும் ரட்சிக்கவும் வந்திருக்கிறேன் என்று சொன்னார். அவர்தான் நம்முடைய தெய்வம், அவர்தான் நம்முடைய ஆண்டவர். அவர் நிச்சயமாக நீங்க எங்க விழுந்தீங்களோ அங்கிருந்து உங்களுக்கு மன்னிப்பு கொடுத்து விடுறதல்ல, உங்களை திரும்ப தூக்கி உயர்த்துகிற தெய்வமாயிருக்கிறார். அல்லேலூயா, ஸ்தோத்திரம். ஆகவேதான் இப்ப இந்த 4 வார்த்தைகள் வந்து தான் இழந்து போன அனுபவத்திலிருந்து கர்த்தருடைய மன்னிப்பை பெற்று அடுத்தது இனி விழாமல் ஒரு வெற்றி வாழ்க்கை வாழ்வதற்காக திரும்ப எழுந்து அந்த பழைய நல்ல அனுபவத்துக்கு வருவதற்கு அவர் கேட்கிற 4 விஷயங்கள். இதைத்தான் இன்றைக்கு ஒவ்வொரு கர்த்தருடைய பிள்ளைகளும் கேட்க வேண்டும். எதிலே குறைவுபட்டு இருக்கிறீங்க? தெய்வீக விஷயத்தில் உள்ள குறைகள் மாற, ஆவிக்குரிய அனுபவங்களில் இருக்கிற குறைகள் மாற நமக்கு வேண்டிய 4 முக்கிய விஷயங்கள். இப்பொழுது அவைகளை பார்ப்போம். 1, சுத்த இருதயம் சிருஷ்டிக்கப்பட வேண்டும். அவர் கேட்கிறார், தேவனே சுத்த இருதயத்தை என்னிலே சிருஷ்டியோ. விழுந்து போனேன், கெட்டு போனேன், தப்பு செய்து விட்டேன், இப்பொழுது என்னை மன்னித்து விட்டீர், மன்னிப்பு கேட்டிருக்கிறேன், அதே நேரத்தில் மன்னிப்போடு விட்டு விடாதிரும் ஐயா,
மறுபடியும் ஒரு சுத்த இருதயத்தை என்னிலே சிருஷ்டியும். இன்னைக்கு மன்னிப்பு கேட்டுவிட்டு நாளைக்கும் போய் அதே தப்ப செஞ்சுட்டு மறுபடியும் வந்து மன்னியும் மன்னியும் சொல்லிட்டு இருப்பது அழகல்ல. ஆகவே என் தகப்பனே, என் தேவனே, எனக்கு இப்பொழுது ஒரு உதவி செய்யும். இனி இந்த பாவம் செய்யாத படிக்கு, இனி இந்த தோல்வி வீழ்ச்சி எனக்கு வராத படிக்கு அப்பா சுத்த இருதயத்தை என்னிலே சிருஷ்டியும். அல்லேலூயா. அழகான ஜபம். ஏனென்றால் இயேசு கிறிஸ்துவும் தன்னுடைய பூமி வாழ்க்கையிலே ஊழிய பாதையிலே யாரை பார்த்தாலும் உன் பாவங்கள் உனக்கு மன்னிக்கப்பட்டது, இனி பாவம் செய்யாதே என்று சொல்லுவார். மன்னிப்பு அதே வேளையில் உன்னை மன்னித்து நான் எழுப்புனேன், இனி திரும்ப விழக்கூடாது, இனி பாவம் செய்யாதே, அதிக கேடானது உனக்கு சம்பவிக்காதபடி இனி பாவம் செய்யாது. இதுதான் ஆண்டவருடைய வார்த்தை. அதைத்தான் நம்மிடத்திலே அவர் எதிர்பார்க்கிறார். உன் பாவத்தை நான் மன்னிக்கிறேன் மகனே, எந்த பாவமா இருந்தால் செக்கச்சவேரென்று இருந்தாலும் அதை வெண்பஞ்சை போல மாற்ற என்னால் முடியும். அதற்காகத்தான் சிலுவையிலே உனக்காக ரத்தம் சிந்தினேன். எந்த பாவமானாலும், கொலைபாதகமா, விபச்சாரமா, ஓரின சேர்க்கையா, அல்லது வேறு விதமான பாவங்களா, திருட்டா, அடிதடியா, அடுத்தவனுடைய ரத்தம் சிந்தினதா, அடுத்தவனுக்கு கஷ்டம் கொடுத்ததா, அடுத்தவனுடைய வாழ்வை கெடுத்ததா, எதுவானாலும் உண்மையாய் மனம் கசந்து அழுது நான் செய்தது தப்பு என்று உணர்ந்து, இயேசுவே நீ சிலுவையிலே இந்த பாவத்தையும் சுமந்து தீர்த்தீர், இதற்கான தண்டனையும் உம்மேல் சுமத்தப்பட்டது, நீ சிலுவையிலே அதை சுமந்து தீர்த்தீர், உம்முடைய சிலுவையின் பலியினாலே என்னை மன்னித்தருளும், நீ சிலுவையிலே சிந்தின ரத்தத்தினாலே என் ஆத்மாவை கழுவி சுத்திகரியும், என் மனசாட்சியை செத்த கிரியைகள் அற சுத்திகரியும் என்று உண்மையாய் ஜெபித்தார். நம்முடைய பாவங்களை நாம் அறிக்கையிட்டார், எல்லா அநியாயத்தையும் நீக்கி அவர் சுத்திகரிக்கிறவராயிருக்கிறார். அல்லேலூயா. தேவ பிள்ளையே, இன்றைக்கு நாம் இந்த சூழ்நிலையில் கேட்க வேண்டியது, இனி பாவம் செய்யாதபடிக்கு, இனி மறுபடியும் அப்படிப்பட்ட சோதனைகளில் நான் விழுந்து போகாதபடிக்கு எனக்கு வேண்டியது ஒரு சுத்த இருதயம். இப்ப என் இருதயம் கெட்டு போயிடுச்சு, என் இருதயத்துல பாவம் வந்துருச்சு, அக்கிரமம் வந்துருச்சு, தீமை அசுத்தம் வந்து விட்டது, இப்பொழுது எனக்கு சுத்த இருதயத்தை தாரும் அப்படின்னு கேட்கிறார். பாருங்கள், கிரியேட் இன் மீ எ கிளீன் ஹார்ட் ஓ காட். அதாவது கிளென்ஸ் மை ஹார்ட் என்று சொல்லுவது வேற, கிரியேட் இன் மீ எ கிளீன் ஹார்ட் என்று சொல்லுவது வேற, என் இருதயத்தை சுத்திகரியும் என்று ஜெபிப்பது வேறு, எனக்கு சுத்த இருதயத்தை எனக்கு தாரும் என்று கேட்பது வேறு. இப்போ சுத்திகரியும் என்றால் என்னை இருக்கிற அந்த இருதயத்தை ஒன்று கழுவி சுத்திகரித்து சரிப்படுத்தும் என்கிறது. இவர் அதற்கு மேல் ஒருபடி சென்று எப்படி ஜெபிக்கிறார், இந்த இருதயமே எனக்கு வேண்டாம்ப்பா, கெட்டு போச்சு, இதை தூக்கி போட்டுட்டு ஒரு புதிய இருதயத்தை, சுத்தமான இருதயத்தை எனக்குள்ளே சிருஷ்டிங்க, கிரியேட். சிருஷ்டிக்கிறதுனா என்ன, ஒரு இல்லாத ஒன்றை புதிதாக கொண்டு வருவது, அதான சிருஷ்டிப்பு. இதுவரை இல்லை, புதிதாக ஒன்றை உருவாக்குவதற்கு பேர் தான் சிருஷ்டிப்பு. அப்படிப்பட்ட ஒரு ஜெபம் பண்றார். அப்ப அவருக்கு இந்த இருதயமே எனக்கு வேண்டாம், கெட்டு போன இருதயம் இது வேண்டாம். இப்போ சில இடங்கள்ல நம்ம வந்து ஒரு பொருள் கெட்டு போனா அதை சுத்திகரிப்போம், சுத்திகரிக்கிறது, ரிப்பேர் பண்றது, அதெல்லாம் செய்வோம். ஆனா சில பொருள் கண்டம் பண்ணிவிடும், இனி இது வந்து சுத்திகரித்தாலும் பிரயோஜனம் இல்லை, இதை போட்டு இனி ரிப்பேர் எல்லாம் தீர்த்தாலும் பிரயோஜனம் கிடையாது, ஓவராலையும் பண்ணா கூட இது பிரயோஜனப்படாது, இதை கண்டம் பண்ணி தள்ளிரு, வேற புதுசு வாங்கும். இத மாதிரிதான் அவர் கேட்கிறார், ஆண்டவரே இப்படி ஒரு தப்பு என் வாழ்க்கையில வந்துருச்சப்பா, இனி இது வரவே கூடாது, அதனால இந்த பழைய இருதயமே எனக்கு வேண்டாம், இதை முற்றிலுமாய் மாற்றிவிட்டு ஒரு சுத்த இருதயத்தை, ஒரு பியோர் ஹார்ட், ஒரு கிளீன் ஹார்ட் எனக்குள்ளே சிருஷ்டிங்கப்பா. அப்போ அவருடைய அந்த அந்த உள்ளத்தின் உறுதி,
அந்த ஆழம் நமக்கு வெளிப்படுகிறது. இனி ஒருபோதும் என்கிட்ட ஒரு தப்பு வந்துடக்கூடாது. அதனாலதானே இப்படி ஒரு ஜெபம் பண்றார், இனி ஒருபோதும் வந்துடக்கூடாது. அப்ப அதுடைய ஒரு சின்ன சுவடு கூட இங்க இருக்கக்கூடாது. இருந்தா ஒருவேளை திரும்ப வந்துடும். அதனால மொத்தமா அந்த இருதயத்தை மாற்றி ஒரு புது இருதயத்தை தாங்கப்பா அப்படி சொல்லி அவர் ஜெபிக்கிறார். பாருங்கள், இந்த சுத்த இருதயம் சிருஷ்டிக்கப்படுதல் அப்படின்னு சொல்லும் பொழுது தன்னுடைய இருதயத்துக்குள்ள இருக்கக்கூடிய பல விஷயங்கள், அதிலே முக்கியமா இவருடைய தாவீதுடைய நிலைமையிலே அவருடைய பற்றுதல்கள், அவருடைய உணர்ச்சிகள், இவைகள் மொத்தமாக ஒரு புதுசா மாறணும்னு அவர் விரும்புறார். ஏன்னா அவருடைய ஆசை, அவருடைய பற்றுதல், அவருடைய உணர்ச்சி தவறாய் போய்விட்டது. அதனால இன்றைக்கு சங்கடமான நிலைமைக்கு தள்ளப்பட்டு விட்டார். அப்ப அவர் விரும்புகிறார், இனி ஒருபோதும் இந்த நிலை வரக்கூடாது. பாவம் இன்பமாய் தெரியும், செய்து முடித்த பிறகு பின்விளைவு மகா கசப்பாய், எட்டிய போல கசப்பாரு, நரகமே அதன் முடிவு, சந்தேகமே இல்லை. ஆனால் பாவம் என்பது எந்த ரூபத்தில் வந்தாலும், எந்த தோற்றத்தில் வந்தாலும், எந்த ஒரு இனிமையானதாக இருந்தாலும், sin is a sweet coated poison, அதை மக்கள் புரிந்து கொள்ளணும். பாவம் என்பது இனிப்பு பூசப்பட்ட விஷம், முழு விஷம், இனிப்பு பூசப்பட்ட விஷம். அதனால அதுல வெளியே இருக்கிற இனிப்பை நம்பி அதை எடுத்து வாயில வச்சிடக்கூடாது. அது கட்டாயம் விஷம், அது அதனுடைய கிரியை செய்து முடித்துவிடும். ஆகவே இந்த நிலைக்கு என்னை கொண்டு போறதற்கு அந்த உள்ளத்துக்குள் இருந்த கேடுபாடுகள், எப்பொழுதுமே மனுஷன் தப்பு செய்யும் போது ஒரு பக்கம் பிசாசினுடைய தூண்டுதல், எப்பவுமே பாவம் எங்க வருகிறது, பிசாசினுடைய தூண்டுதல் தான். ஏவாளை அவன் முதல் முதலில் தூண்டினான். அதுலதான் மனித சரித்திரத்துல இந்த பாவத்தை குறித்த அந்த காரியங்களை நாம் படிக்கிறோம். பிசாசு தான் போய் கிளறி விட்டான், தூண்டி விட்டான். அதே வேளையில பாருங்கள், பிசாசு அவளை தூண்டின பொழுது அவளுக்குள்ளும் கொஞ்சம் இடம் இருந்தது, அதுவும் முக்கியம். ஏவாளும் கொஞ்சம் ஆசை வைத்தாள், நம்மளும் தேவர்களை போல ஆயிடலாமா, அது பார்க்க நல்லா இருக்கு. அப்ப அவளுக்குள் இருந்த ஒரு சின்ன ஆசை, இச்சை, இது ரெண்டும் கனெக்ட் ஆகும் பொழுதுதான் பாவம் ஒர்க் அவுட் ஆகிறது. பிசாசனுடைய தூண்டுதலும் மனிதனுடைய உள்ள கடக்கையும் ரெண்டும் கொஞ்சம் அக்ரி பண்ணும் போது, ஒத்துக்கொள்ளும் போது டக்கண்டு பாவம் கிரியேட் செய்கிறது. இதே தூண்டுதலை இயேசு கிறிஸ்து இடத்துல அவன் செய்தான் இல்லையா, இந்த கல்லுகள் அப்பமாகும்படி செய்யும், பசியா இருக்கிறீர் அல்லவா, கடுமையான பசியா இருந்திருப்பார். ஆனால் அவர் அந்த சாத்தானுடைய தூண்டுதலுக்கு இடம் கொடுக்கல, ஏன்னா அவருக்கு உள்ளத்துல அந்த ஆசைகள் எல்லாம் இல்லை. அதே மாதிரிதான் நம்ம வாழ்க்கையில எப்பவுமே பிசாசு ஒரு பக்கம், நாம் மறுபக்கம், ரெண்டு பேரும் கைகோர்த்தால் தான் பாவம் கிரியே செய்யும். ஆகவே தேவ சமூகத்திலே ஒன்று பாவம் மன்னிப்பு, நாம் செய்த தவறு, நான் இடம் கொடுத்து விட்டேன், நான் இந்த மாதிரி ஆயிட்டேன், என் உள்ளதும் சரியில்லை, என்னை மன்னியும், அப்படித்தான் ஜெபிக்கணும். அவன் வந்து தூண்டிட்டான், இவள் நாளையாக இப்படி செஞ்சேன், அல்லது அந்த ஆள் இப்படி பேசி ஆலோசனை கொடுத்தனால செஞ்சேன்னு அடுத்த ஆள் மேல போட, முதல்ல நீங்க அதுக்கு இடம் கொடுத்தீங்க, அதுக்குதான் ஆண்டவர்கிட்ட மன்னிப்பு கேட்கணும். ரெண்டாவது இந்த பிசாசனுடைய தூண்டுதல், மனுஷன் மூலம் தூண்டி இருக்கலாம், அவனாகவே சிந்தனையிலே தூண்டி விட்டிருக்கலாம், ஏதோ ஒரு புத்தகம் படிக்கும் பொழுது தூண்டி இருக்கலாம், யாரோ ஒருவருடைய தவறான ஆலோசனையில தூண்டப்பட்டிருக்கலாம், ஏதோ ஒண்ணு. அப்ப இந்த பிசாசின் தூண்டுதல் அது திரும்பவும் வரும். அதனாலதான் பாவம் மன்னிப்போடு கூட பாவத்தில் விடுதலை, விடுதலை. இனி அடுத்த சோதனையிலே, அடுத்த அந்த பிசாசு தூண்டும் பொழுது, அடுத்து அவன் சூழ்நிலையை கொண்டோ மனிதனை கொண்டோ ஏதோ ஒன்றை கொண்டு அவன் தூண்டும் பொழுது நான் அதுக்கு இடம் கொடுத்துடக்கூடாது. அதுதான் பாவம் மன்னிப்பு, அடுத்து பாவ விடுதலை. அப்புறம் ரெண்டு மூன்று போராட்டங்கள் வரும் அந்த விஷயத்தில், அவன் சோதிப்பான். அப்பொழுது நாம் அதில் விடுதலை பற்றி எழும்பிட்டோம்னா அது ஜெயம். ஆகவேதான் பாவ மன்னிப்புக்காக ஜெபம் பண்ணணும், பாவ விடுதலைக்காக ஜெபம் பண்ணணும். அந்த குறிப்பிட்ட பாவத்திலே இனிமேல் அது எனக்கு இல்லை, எனக்கு அந்த போராட்டமே இல்லை என்றிருக்கிற அளவில் நாம் கிருபைக்குள் மறைந்து அந்த பாவம் இனி நம்மை மேற்கொள்ளாது என்கிற நல்ல நிலையான ஜெயத்தை பெற வேண்டும். அல்லேலூயா.
இந்த வார்த்தைகள் மனதுக்குள்ளே பதிந்திருக்கட்டும். சில வேளை விழுந்து கிடக்கிறவர்கள் இந்த வார்த்தையை கேட்டுக்கொண்டிருக்கலாம், உங்களுக்கு மீட்பு இருக்கிறது, நீங்கள் மறுபடியும் உங்கள் ஸ்தானத்திலே உயர்த்தி நிறுத்தப்படுவீர்கள், பயப்படாதிருங்கள், விசுவாசியுங்கள், கர்த்தருடைய பாதத்திலே வாருங்கள். ஒருவேளை அந்த வீழ்ச்சிக்கு நேராய் போய்கொண்டிருக்கிற சிலர் இன்றைக்கு உணர்த்தப்படலாம். சகோதரனே சகோதரியே, தொடர்ந்து செல்லாதிருங்கள். Stop there, listen and turn back, you'll be saved. நீ அங்கே நில்லு, போகாதே அதுக்கு மிஞ்சி, திரும்பு, நீ திரும்பவும் எழும்புவாய். அல்லேலூயா. நீ ஏன் விழுந்து அடிபடணும்? நீ ஏன் விழுந்து காயப்பட்டு நொறுங்கி திரும்ப அங்கிருந்து எழும்பணும்? இப்பொழுதே நின்று கொள், நிறுத்திக்கொள், பாதுகாக்கப்படுவாய், தப்புவிக்கப்படுவாய். அல்லேலூயா. சிலருக்கு வீழ்ச்சியும் இல்லை, அந்த பகுதியில் இன்னும் போகவும் இல்லை, ஆனால் சில தூண்டுதல்கள் வந்து கொண்டே இருக்கிறது. கர்த்தர் உங்களை நேசிக்கிறதுனால ஆரம்பத்திலே இந்த எச்சரிப்பு உங்களுக்கு வருகிறது. புரிந்து கொள்ளுங்கள், சாதாரணமா நினைச்சு மனசுல இடம் கொடுக்காதீங்க. Fight against it, அதை எடுத்து போராடுங்கள். அதுதான், அது ஒரு சின்ன சிந்தையாக, சின்ன பார்வையின் போராட்டமாக, சின்ன ஒரு சூழ்நிலையின் போராட்டமாக, அங்கே அப்படியே அது முளைக்கும் போதே முளையிலே கிள்ளி விடுங்கள். அல்லேலூயா. அந்த சிந்தனைக்கு எதிராய் ஆவியிலே போராடுங்கள். அது மாம்ச சிந்தை, அந்த மாம்ச சிந்தைக்கு எதிராய் ஆவியின் சிந்தை போராட இடம் கொடுங்கள். அந்த வார்த்தைக்கு எதிராய் ஒரு வார்த்தை உங்க மனசுல கொடுங்க, போர் தொடுங்க, அப்பதான் ஜெயிக்க முடியும். சாத்தாவு சிந்தனை கலப்புறான், இது நல்லா இருக்குமே. அப்போ மனசுக்குள்ள இயேசுவின் நாமத்தில் போ சாத்தானே, நரகம் எவ்வளவு பயங்கரமானது, என்ன அங்க கொண்டு போக பாக்குற, போ. இந்த ஒரு வார்த்தையை நீங்க அங்க கொடுத்தீங்கன்னா டக்கென்று அது ஓடிடும். நம்ம வார்த்தையை கொடுக்காம அப்படியே வச்சுக்கிட்டு அது போராடிக்கிட்டே இருக்கும், வர வர ஆக்கிரமிச்சு உள்ள வந்துகிட்டே இருக்கும். எதிர்த்து நில், பிசாசு ஓடுவான். அல்லேலூயா. சிந்தனை பெரிய போர்க்களம். சிந்தனையின் போர்க்களத்தில் ஜெயமெடுத்தவர்கள் சாதனையாளர்கள். அல்லேலூயா. பரிசுத்த வாழ்விலும் அதே காரியம்தான். சிந்தனையில் தான் எல்லா போராட்டம் ஆரம்பிக்கிறது. அது உணர்ச்சியை கையில் எடுத்துக் கொள்ளுகிறது. அந்த லெவலுக்கு விடக்கூடாது. சிந்தனையிலே அதை அழித்து விட வேண்டும். உணர்ச்சி அது கையில் எடுக்க விடக்கூடாது. அடுத்த செயல் வரும், ஆபத்தாய் முடிந்து போகும். ஆகவே தேவ பிள்ளைகளே, கர்த்தருடைய ஆவியானவர் நம்மை நேசிக்கிறார். இந்த கடைசி காலத்தின் பாவத்தின் போராட்டங்களின் நடுவிலே பரிசுத்தம் உள்ளவர்களாய் தலை நிமிர்ந்து நிற்கணும். ஒரு பரிசுத்த சந்ததியாக இந்த உலகத்திற்கு முன்பாக கர்த்தருடைய கண்களுக்கு முன்பாக நிற்க வேண்டும் என்று கர்த்தர் விரும்புகிறார். நோவா காலத்திலே நோவா ஒருவன் நீதிமானும் சன்மார்க்கனுமாய் தேவனுக்கு பயப்படுகிறவனுமாய் இருந்தான். இன்றைக்கு உங்களையும் என்னையும் அதே ஸ்தானத்தில் தான் கர்த்தர் வைத்து பார்க்கிறார். நோவா காலத்தில் நடந்தது போல மனுஷகுமாரன் வரும் காலத்திலும் நடக்கும். அதே மாதிரி தான் எண்ணிக்கை குறைந்து கொண்டே வருகிறது. கர்த்தருக்காக நிற்கிறவர்கள், பரிசுத்தத்துக்காக நிற்கிறவர்கள், சத்தியத்துக்காக நிற்கிறவருடைய எண்ணிக்கை ரொம்ப குறையுது. பல போராட்டங்கள், பயங்கரங்கள். அதனால பிறரை பரியாசம் பண்ணாதிருங்கள், அவளை அற்பமா நினைக்காதிருங்கள். நிற்கிறேன் என்று எண்ணுகிறவன் கிருபையிலே நிற்க கடவான். அல்லேலூயா. ஸ்தோத்திரம். தாழ்மையோடு கர்த்தருக்குள் தம்மை மறைத்து கொண்டவர்களாக இன்னும் இன்னும் அவருடைய பாதங்கள் பாதத்தை முத்தம் செய்து முத்தம் செய்து கிருபையை பெற்றுக் கொள்ளும்படியாய், அதுதான் நம்ம கடந்து செல்ல வேண்டிய பாதை. அல்லேலூயா. நான் என்று ஒன்று வந்தால் அடுத்த நிமிஷம் வீழ்ச்சி காத்திருக்கிறது. எந்த காரியத்திலும் சரி, விசுவாசத்திலோ பரிசுத்தத்திலோ அபிஷேகத்திலோ பயன்படுவதிலோ, கர்த்தருக்காக அந்த சோதனைகளில் நிலைநிற்பதிலோ, எந்த காரியத்திலும் நான் என்பது வந்தால் வீழ்ச்சி உண்டு. ஆண்டவரே என்று சொல்லி அவருடைய பாதத்திலே நம்ம தாழ்த்துவோம். சொன்ன நமக்கு ஒருபொழுதும் வீழ்ச்சி இல்லை, வீழ்ச்சி வந்தாலும் அதற்கு மேலே திரும்ப ஒரு உயிர் மீட்சி உண்டு. அல்லேலூயா. ஸ்தோத்திரம். ஆகவே இந்த சுத்த இருதயம், சுத்த இருதயம் எனக்கு வேண்டும் என்று சொல்லுகிறார். அப்ப எனக்குள்ளே இருக்கக்கூடிய இந்த கெட்ட காரியங்கள் அதெல்லாம் இனி மொத்தமா தூக்கி வெளியே தள்ளிட்டு நீங்க எனக்கு ஒரு சுத்த இருதயத்தை தந்துருங்கப்பா அப்படின்னு தாவீது சொல்லுகிறத நாம் பார்க்கிறோம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இந்த சுத்த இருதயம் நமக்கு மிகவும் தேவையாக இருக்கிறது.
சங்கீதம் 24:3 சொல்லுகிறது, யார் கர்த்தருடைய பர்வதத்திலே ஏறுவான்? யார் அவருடைய பரிசுத்த ஸ்தலத்தில் நிலை நிற்பான்? கைகளில் சுத்தமுள்ளவனும் இருதயத்தில் மாசில்லாதவனுமாயிருந்து தன் ஆத்மாவை மாயைக்கு ஒப்புக்கொடாமலும் கபடாய் ஆணையிடாமலும் இருக்கிறவனே. அப்ப இருதயத்தில் சுத்தம் எவ்வளவு முக்கியம் பாருங்க. இருதயத்தில் சுத்தம் இருந்தால்தான் கர்த்தருடைய பர்வதத்திலே ஏற முடியும். நாம் கர்த்தருடைய பர்வதத்திலே ஏறணும். உலகத்தின் பர்வதங்கள் அல்ல. உலகத்தின் பர்வதங்கள் அழிந்து போகும், பூமி நிலை மாறும், மலைகள் விலகும், பர்வதங்கள் சாய்ந்து போகும். ஒரு நாள் உண்டு, அன்றைக்கு பூமியும் அதனுடைய யாவும் அக்கினியால் எரிந்து அழிந்து போ, வேதம் திட்டமாய் சொல்லுகிறது. ஆகவே இந்த உலகத்தினுடைய பர்வதங்கள், உலகத்தினுடைய சிகரங்கள் எவ்வளவுதான் ஏறினாலும் அது நிலைக்காது. மாறிக்கொண்டே இருக்கிறது, அழிந்து கொண்டு இருக்கிறது, வாடிக்கொண்டே இருக்கக்கூடியதான் உலகத்தினுடைய எந்த சிகரங்கள். இன்றைக்கு நம்முடைய ஆசையும் பிரயாசமும் கர்த்தருடைய பரிசுத்த பர்வதத்திலே ஏற வேண்டும். அல்லேலூயா. என் கர்த்தருடைய பரிசுத்த பர்வதத்திலே ஏறன், அதான் பரிசுத்த வாழ்வில் முன்னேறுவது. பரிசுத்த வாழ்வில் முன்னேறுவதைத்தான் அப்படி சொல்லி இருக்கிறது. கர்த்தருடைய பரிசுத்த பர்வதத்தில் நீ என்ன செய்? ஏறு. என்றைக்கும் அந்த பரிசுத்த பர்வதத்தின் அடிவாரத்தில் நிக்காத மகனே மகளே, படிப்படியாக அந்த பரிசுத்த பர்வதத்தில் ஏறி வா. அடுத்தது, அவருடைய பரிசுத்த ஸ்தலத்தில் யார் நிலைத்திருப்பான்? நிறைய பேர் பரிசுத்த ஸ்தலத்தில் வர்றாங்க, ஆனா கொஞ்ச நாள் கழிச்சு அவங்கள காண முடியல, நிலைத்திருக்கிறது இல்லை. இன்றைக்கு பரிசுத்த பர்வதத்தில் ஏறுகிறவர்களாகவும் பரிசுத்த ஸ்தலத்திலே நிலைத்திருக்கிறவர்களாகவும் கர்த்தருடைய பிள்ளைகள் காணப்பட வேண்டும். அதுதான் கர்த்தருடைய விருப்பம். இன்னைக்கு தேவ பிள்ளைகளிடத்திலே அதை எதிர்பார்க்கிறார். சிலர் எல்லாம் என்னால முடியாதுன்னு சொல்லி ஒதுங்குறீங்க. உண்மையிலே உங்களாலே முடியாது, என்னாலே முடியாது, யாராலேயும் முடியாது. நம்ம ஆண்டவரிடத்துல நம்மை அர்ப்பணிக்கணும், அவர் கையில கொடுக்கணும். அவர் அழகா கரங்களில் ஏந்தி கொண்டு செல்லுவார். அல்லேலூயா. ஒரு மனுஷன் தன் பிள்ளையை சுமந்து கொண்டு வருவது போல இந்த 40 வருட காலம் கர்த்தர் நம்மை சுமந்து கொண்டு வந்தார் என்று மோசே சொன்னார். இல்லாம அவங்களால இப்படி 40 வருஷம் வனாந்திரத்துல தாக்குப்பிடிக்க முடியுமா? கானான் பயணம் சாத்தியமாகுமா? ஆகாது. அதே மாதிரிதான் பரலோக பயணம், பரிசுத்த பர்வதத்தில் ஏறுகிற பயணம். நம்மால் அது முடியவே முடியாது, இது மாம்சம். ஆனால் பரிசுத்த ஆவியை பெற்று தேவ வசனங்களுக்கு நம்மை ஒப்பு கொடுத்து, தேவ சித்தத்துக்கு ஒப்பு கொடுத்து, ஆண்டவரே நடத்துமையா, ஒவ்வொரு நாளும் நடத்துமையா, நடத்துமையா என்று பரிசுத்த ஆவியின் கையில கொடுக்கும் போது அழக பரிசுத்த பர்வதத்தில் ஏறும்படி செய்வார். ஒரு அல்லேலூயா சொல்லுவோம். அல்லேலூயா, ஸ்தோத்திரம். ஆகையினாலே சுத்த இருதயம் இருந்தா தான் நம்ம அதுல ஏற முடியும். தாவீத போலதான் ஜெபம் பண்ண, ஆண்டவரே அதை மொத்தமா எடுத்து போட்டு ஒரு சுத்தமான இருதயத்தை தந்துருங்கப்பா. நல்ல ஒரு ஜெபம். அடுத்ததாக மத்தேயு 5:8, இருதயத்தில் சுத்தமுள்ளவர்கள் பாக்கியவான்கள், அவர்கள் தேவனை தரிசிப்பார்கள். என்ன அழகு! தேவனை பார்க்கணுமா? இருதயம் சுத்தமா இருக்கணும். இருதயம் சுத்தம் இல்லாத ஒரு ஆளு கர்த்தருடைய சமூகத்தில் போக முடியாது, அவரை பார்க்கிற பாக்கியம் கிடைக்காது. ஆகவே கர்த்தருடைய பரிசுத்த பர்வதத்தில் ஏறுவதற்காக, பரிசுத்த ஸ்தலத்தில் நிலை நிற்பதற்காக, அந்த பரிசுத்தமான தேவனை காண்பதற்காக இருதயத்திலே சுத்தம். இதெல்லாம் அறிஞ்சதுனாலதான் தாவீது ஸ்ட்ராங்கா கேட்டாரு, இதை போட்டு இனி எங்கப்பா சுத்திகரிக்க முடியும், பாலடைஞ்சு போச்சுப்பா, இதை தூக்கி போட்டு ஒரு நல்ல சுத்த இருதயத்தை என்ன சிருஷ்டிச்சிருங்கப்பா என்று கேட்டார். அல்லேலூயா, ஸ்தோத்திரம். அன்பானவர்களே, இதுதான் நம்மிடத்தில் எதிர்பார்க்கப்படுகிறது. 1 பேதுரு 1:22-23, ஆகையால் நீங்கள் மாயமற்ற சகோதர சிநேகம் உள்ளவர்கள் ஆகும்படி ஆவியினாலே சத்தியத்துக்கு கீழ்ப்படிந்து உங்கள் ஆத்துமாக்களை சுத்தமாக்கி கொண்டவர்களாய் இருக்கிறபடியால்
சுத்த இருதயத்தோடு ஒருவரில் ஒருவர் ஊக்கமாய் அன்பு கூறுங்கள். அழிவுள்ள வித்தினாலே அல்ல, என்றைக்கும் இருக்கிறதும் ஜீவனுள்ளதுமான தேவ வசனமாகிய அழிவில்லாத வித்தினாலே மறுபடியும் ஜனிப்பிக்கப்பட்டிருக்கிறீர்களே. அல்லேலூயா, ஸ்தோத்திரம். இப்போ இங்க என்ன சொல்லியிருக்குன்னா, நீங்கள் உங்கள் ஆத்மாவை சுத்தமாக்கி கொண்டிருக்கிறவள் ஆனபடியினால் சுத்த இருதயத்தோடு இருக்கிறீங்க. நீங்க ஒருவரோடு ஒருவர் சுத்த இருதயத்தோடு அன்பு கூறுங்க. இது எப்படி உங்களுக்கு கிடைத்தது? நீங்கள் அந்த அழியாத வித்தாகிய தேவ வசனத்தினாலே மறுபடியும் ஜெனிப்பிக்கப்பட்டிருக்கிறீங்க. நீங்க ஒரு ரீபர்த் உங்களுக்கு உண்டாயிருக்கு, மறுபிறப்பு, புது சிருஷ்டி ஆகியிருக்கிறீங்க. நீங்க உங்களை ஆண்டவர் புதுசா உருவாக்கி இருக்கிறார், சிருஷ்டித்திருக்கிறார். புது சிருஷ்டி, மறுபிறப்பு, அதுதான் இங்க சொல்லியிருக்கு. இதைத்தான் தாவீது அன்னைக்கு ஆசைப்பட்டார். அன்றைக்கு இயேசுவின் ரத்தம் சிந்தப்படவில்லை, ஆனா தாவீதுக்கு தெரியுது, எனக்கு அப்படி ஒரு மீட்பு வந்தாத்தான் சரியான மீள்நிலைப்படுத்துதல் வரும், எனக்கு சரியான ஒரு மீட்பு கிடைக்கணும், ரிடம்ஷன் உண்டானாத்தான் எனக்கு சரியான ஒரு ரெஸ்டரேஷன் வரும் என்பதை அவர் புரிஞ்சுக்கிட்டார். இன்னைக்கு நமக்கு அது எளிதாக இருக்கிறது. அன்னைக்கு சொல்றாரு, இசோப்புனால கழுவோம், என்ன கழுவோம் அப்படிங்கிறாரு. இன்னைக்கு நமக்கு தெரியும், இயேசுவின் ரத்தம் நம்மை கழுவும். அல்லேலூயா, ஸ்தோத்திரம். இயேசுவின் நாமம் நம்மை கழுவும், பரிசுத்த ஆவி நம்மை கழுவார், வசனம், தேவ வசனம் நம்மை கழுவும். இதெல்லாம் பைபிள்ல இருக்கிறது. அதனால அன்பான தேவ பிள்ளைகளே, இன்றைக்கு நாம் ரட்சிக்கப்படுவதுதான் இந்த புது இருதயம் உண்டாகிறது. சுத்த இருதயத்தை சிருஷ்டியும் சொன்னார்ல, அதனுடைய சரியான வார்த்தை, இயேசுவின் ரத்தத்தால் முழுமையும் சுத்திகரிக்கப்பட்ட அல்லது முழுமையும் புதுப்பிக்கப்படுவது, ஒரு புது சிருஷ்டி, மறுபிறப்பு. ஹல்லேலூயா. இதை எத்தனை பேர் பெற்றிருக்கிறீர்கள்? இல்லாவிட்டால் இந்த பாவத்தில் ஜெயிக்க முடியாது. நம்ம வில் பவர்னாலையும் நம்ம தீர்மானத்தினாலையும் ஜெயிக்க முடியாது. இயேசுவின் ரத்தமே பாவங்களை மன்னித்து பாவ இருதயத்தை சுத்த இருதயமாய் மாற்றும். அல்லேலூயா. அதற்கு தான் அழிவில்லாத வித்தாகிய இந்த வசனம் போதிக்கப்படுகிறது. இந்த வசனம் அழிந்து போகாதது. இந்த வசனம் வானம் அழிந்தாலும் பூமி ஒழிந்தாலும் மாறி போகாதது. அழிவில்லாத வித்து. ஹல்லேலூயா. இந்த வசனம் நமக்கு வர வர இயேசுவுக்கு நம்முடைய வாழ்க்கையை கொடுக்கணும். அவர் நம்முடைய இருதயத்தை சுத்திகரிப்பார், அல்லது சுத்திகரிப்பான்னு சொல்ல புது இருதயத்தை நமக்கு தருவார். எசேக்கியேல் சொல்லி இருக்கு, புது இருதயத்தை அவர்களுக்கு கொடுப்பேன். அதெல்லாம் அந்த புதிய ஏற்பாட்டில் இயேசுவின் சிலுவையினால் வரக்கூடியதான். அப்பவுமே தீர்க்கதரிசிகள் சொன்னார்கள். இன்றைக்கு அதை பெற்றுக்கொள்ளுகிற பாக்கியம் உங்களுக்கு இருக்கிறது. இயேசுவின் ரத்தத்தால் கழுவப்படுகிற இந்த ரட்சிப்பின் அனுபவத்திலே, ஆத்ம ரட்சிப்பின் அனுபவத்துக்குள்ளே வாருங்கள். வந்துவிட்டோம், தடுமாறி இருக்கிறீர்களா? வந்துவிட்டோம், விழுந்து போனீர்களா? பயப்படாதிருங்கள். நம்முடைய இயேசு இன்னும் வரவில்லை, ரட்சிப்பின் வாசல் இன்னும் அடைக்கப்படவில்லை. ஆகவே உனக்கு வாய்ப்பு இருக்கிறது. விழுந்து போன நீ மறுபடியும் எழும்பலாம். நாமோ அப்படிப்பட்டவர்கள், எந்த குறை வந்தாலும் சுத்திகரியப்பான் ஜோமன். ஒருவேளை ரொம்ப வித்தியாசமான காரியங்கள் வந்துருச்சுன்னா தாவித மாறி ஜோமன், ஆண்டவரே இதை மொத்தமா எடுத்து போட்டு மறுபடியும் என்னை ஒன்று மொத்தமா உயிர்ப்பீங்கப்பா, மொத்தமா என்னைய புது இருதயத்தை எனக்குள்ள சிருஷ்டிங்கப்பா, அப்படிதான் கேட்கணும். ஆண்டவர் நிச்சயமாக கிரியை செய்வார், உடைய உள்ளத்தை புதுப்பிக்கிறவர். அல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். ஒரு நிமிடம் கர்த்தரை நோக்கி பார்த்து விட்டு தொடர்ந்து நான் அடுத்த பகுதிக்குள், அடுத்த வார்த்தைக்குள் போகலாம் என்று விரும்புகிறேன். உணர்த்தப்பட்டவர்கள் கண்களை மூடி, எல்லாரும் கண்களை மூடி, உணர்த்தப்பட்டவர்கள் விசேஷமாய் தேவனை நோக்கி, என்னை நீர் கழுவும், என்னை நீர் சுத்திகரியும், எனக்கு ஒரு புதிய இருதயத்தை தார், சுத்த இருதயத்தை என்னிலே சிருஷ்டியும். ஹல்லேலூயா. என்னை நீர் கழுவிடோ,
உறைந்த மழையிலும் வெண்மையாவே என்னை நீர் கழுவிடோ. உறைந்த மழையிலும் வெண்மையாவே எனக்கு இறங்கும் தேவனே என் அருமை நாதரே. நோறுங்குண்டோ நாய் வருகிறே என்னை தள்ளிடி எனக்கு இறங்கும் தேவனே என் அருமை நாதரே. நோறுங்குண்டோ நாய் வருகிறே என்னை தள்ளிடி ஈசோப்பினாலே சுத்திகரியும் அப்பொழுது நான் சுத்தமாவே. ஈசோப்பினாலே சுத்திகரியும் அப்பொழுது நான் சுத்தமாவே. என்னை நீர் கழுவிடோ. உறைந்த மழையிலும் வெண்மையாவே என்னை நீர் கழுவிடோ. உறைந்த மழையிலும் வெண்மையாவே என்னை நீர் சொல்லுங்க எல்லாரும். ஆமே. இந்த மழையிலும் வெண்மையாவே என்னை நீர் கழுவிடு. எல்லாரும் சொல்லுவோ. உறைந்த மழையிலும் வெண்மையாவே என்னை நீர் கழுவிடு. உறைந்த மழையிலும் வெண்மையாவே எனக்கு இறங்கும் தேவனே என் அருமை நாதரே. நோறுங்குண்டோ நாய் வருகிறே என்னை தள்ளிடி எனக்கு இறங்கும் தேவனே என் அருமை நாதரே. நோறுங்குண்டோ நாய் வருகிறே என்னை தள்ளிலி. ஆமேன். அல்லேலூயா. ஸ்தோத்திரம். நொறுங்குண்ட உள்ளத்தோடு இயேசுவண்டை வாருங்கள். உங்களை கைவிடவே மாட்டார், தள்ளவே மாட்டார். எந்த நிலையில் இருந்தாலும் உன்னை தன் இரத்தத்தால் கழுவி மீட்டு சுத்திகரித்து தன் சொந்த பிள்ளையாய் மாற்றுவார். எந்த நிலையில் இருந்துவிட்டு பொழுது விழுந்திருந்தாலும் மறுபடியும் உன்னை உயர்த்தி உன் பாவங்களை மன்னித்து உன்னை உயர்த்தி உன்னை கன்மலையின் மேல் அவர் நிறுத்துவார். அல்லேலூயா. தாவீது கேட்கிற இரண்டாவது காரியம், ஆண்டவரே சுத்தம் இருதயத்தை என்னிலே சிருஷ்டியும் கிரியேட் இன் மீ எ கிளீன் ஹார்ட் என்று கேட்டார். ரெண்டாவது என்ன கேட்டார் பாருங்க, நிலைவரமான ஆவியை என்னிலே புதுப்பியும் என்று கேட்டார். நிலைவரமான ஆவியை என் உள்ளத்திலே புதுப்பியும். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ரினியூ எ ஸ்டெட்ஃபாஸ்ட் ஸ்பிரிட் வித் இன் மீ. அப்போ கிரியேட்னாரு, இப்ப ரினியூங்கிறார். அப்போ சுத்தமான இருதயத்தை என்னிலே சிருஷ்டியும், அது எனக்கு இல்லாம போயிருச்சு, அதை எனக்கு உருவாக்கி தாரோம் அப்படின்னார். இப்ப இன்னொன்னு கேட்கிறாரு, இந்த நிலைவரமான ஆவி, ஸ்டெட்ஃபாஸ்ட், உறுதியா நிக்கக்கூடிய ஆவி, அந்த ஆவி இப்பொழுது என்னிலே புதுப்பியும். எனக்கு ஏற்கனவே இருந்துச்சு, ஆனா இப்பொழுது அது இல்லை, அதனால அதை திரும்ப என்ன பண்ணிக்கூடும், புதுப்பித்து கொடும், ரினியூ பண்ணிக்கூடும் அப்படின்னு கேட்கிறார். ரினியூ பண்ணிக்கூடும், புதுப்பியும். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அப்ப இந்த நிலைவரமான ஆவி அப்படின்னு சொல்லும் பொழுது அதுக்கு வேத புஸ்தகத்தில் பல அர்த்தங்கள் இருந்தாலும் முக்கியமாக ஃபர்ம், கான்ஸ்டன்ட்,
ஃபிக்ஸ்ட் என்பதுதான் சரியான அர்த்தம். ஃபார்ம், உறுதியான. அந்த ஆவி இங்கே அங்கேயும் அலசடிப்பட்டு போகாது. ஒரு பாவத்தை கண்ட உடனே அங்க போய் விழுகிறது, அப்புறம் ஒரு பரிசுத்தத்தை குறித்த உணர்வு உண்டான உடனே இங்க குதிச்சு வர்றது, அப்புறம் திரும்ப அங்க குதிச்சு போறது. இப்படி நாணல் புல்லை போல இங்கும் அங்கும் அசைந்தாடுகிற ஆவி, அது பரிசுத்த பர்வதத்தில் ஏறவும் முடியாது, பரிசுத்த ஸ்தலத்தில் நிலை நிற்கவும் முடியாது. அதனால அவர் கேட்கிறாரு, இந்த ஆவி என்கிட்ட நல்லா தான் இருந்துச்சு, உறுதியா தான் இருந்தேன், ஆனா இப்போ என்ன ஆயிருச்சு, அது வந்து போயிருச்சு, நிலைவரமான ஆவியா இல்ல, அசைந்தாடுகிற ஆவியா மாறிடுச்சு. அதனால அதை திரும்ப எனக்கு புதுப்பித்து அந்த நிலைவரமான ஆவியை தாங்க அப்படிங்கிறார். கான்ஸ்டன்ட், மாறாதது, திரித்திரின்னு மாறிக்கொண்டே இருக்கிறது இல்லை, கான்ஸ்டன்டா இருக்கும், இதை நம்பலாம், அது நிற்கும். அப்படிப்பட்ட ஒரு ஆவி எனக்கு இருந்தது, இப்ப அது இல்லாம போயிடுச்சு, அதை ரினியூ பண்ணி புதுப்பிச்சு தாங்க அப்படின்னு கேட்கிறார். ஃபிக்ஸ்ட், ஃபிக்ஸ்டுனா என்ன, அதுல உறுதியா நிக்கக்கூடியது, ஃபிக்ஸ்டா இருக்கிறது, மற்றது ஓடிக்கிட்டே இருக்கும். இதை வந்து ஃபிக்ஸ் பண்ணி வச்சாச்சு, அதுல மாட்டி வச்சாச்சு, பொருத்தி வச்சாச்சு, இனி அதை அசையாது. ஆனா அதை பொருத்தி வைக்க மட்டும் அல்லது மாட்டி வைக்க மட்டும் அது ஓடிக்கிட்டே இருக்கும், உருண்டுகிட்டே இருக்கும். அப்படி என்னுடைய ஆவி ஒரு நிலைவரமான ஆவியா இருக்கணும், எதையாவது கண்டவுடனே அதுக்கு பின்னால ஓடிடக்கூடாது. ஏதாவது வந்து ஒரு அப்படியே ஒரு அசைவாடுன உடனே என் ஆவியும் அங்க அசைவாடி அங்க போயிடக்கூடாது. நான் நிக்க வேண்டிய இடத்துல கரெக்டா நிக்கணும், அதைத்தான் சொல்றது. அப்ரைட், நல்லா நிமிர்ந்து கரெக்டாக நேர்மையாக நிக்கணும். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இப்பொழுது இந்த நல்ல ஆவி எனக்கு வேண்டும். ஸ்டெட்ஃபாஸ்ட், ஸ்டெட்ஃபாஸ்ட், தரித்திருப்பது, உறுதியாய் தரித்திருப்பது, உறுதியாய் தரித்திருப்பது. இப்படிப்பட்ட நல்ல அர்த்தங்கள் இவைகளில் இருக்கிறது. இப்ப என்ன சொல்றாரு ஆண்டவரு, இந்த பாவம் வர்றதுக்கு முன்னாடி எனக்கு நிலைவரமான ஆவி இருந்துச்சு, என்னமோ அன்னைக்கு அந்த சூழ்நிலையில இந்த நிலைவரமான ஆவி வந்து ஆடி போயிடுச்சு. இப்ப மறுபடியும் என்னை புதுப்பிச்சு, நான் முன்னாடி எப்படி நல்ல நிலைவரமான ஆவியோட இருந்தேனோ அதே மாதிரி என்னை மாற்றுங்கப்பா, என்னுடைய ஆவியை அப்படி ஸ்டடியா நிறுத்துங்கப்பா என்று சொல்லி அவர் கேட்கிறார். நாமும் அப்படி கட்டாயம் ஜெபிக்க வேண்டும். இந்த தாவீதை பாருங்க, இதுக்கு முன்னாடி அவர் வந்து I should not touch the anointed one என்கிற விஷயத்துல, நானு அபிஷேகம் பெற்றவன் மேல கை போடக்கூடாது, அதுல எவ்வளவு நிலைவரமான ஆவியோட இருந்தார் பாத்தீங்களா, ஸ்டெடியா இருந்தார், ஸ்ட்ராங்கா இருந்தார். ரெண்டு முறை கர்த்தர் அந்த சவுல் ராஜாவை இவருடைய கையிலே கொண்டு கொடுத்த பிறகும் இவருடைய நண்பர்கள், இது கர்த்தரே கொண்டு வந்து கொடுக்கிற வாய்ப்பு தாவீது, நீ பயன்படுத்திக்க அப்படி சொன்ன பிறகும் தாவீதுடைய ஆவி நிலைவரமா இருந்தது. எதுல நிலைவரமா இருந்துச்சு, என்னதான் நடந்தாலும் இந்த அபிஷேகம் பெற்ற ஆளை நான் தொடக்கூடாது, அது நிலைவரமான ஆவி. எத்தனை பேர் சொன்ன பிறகு அவன் கேட்கல, சூழ்நிலை அவ்வளவு நூற்றுக்கு நூறு சாதகமா வந்த பிறகு அவன் அதை பயன்படுத்தல, அவனுக்குள் ஆவி நிலைவரமா இருந்தது, கர்த்தர் அவனை ஒரு நாள் அபிஷேகித்தார், அதனால அவன் மேல நான் கை வைக்க கூடாது. அவனுடைய வஸ்திரத்தின் ஓரத்தை தொங்கலை சின்ன வெட்டி எடுத்துக்கிட்டான், எதுக்குன்னா ஒரு ப்ரூஃபுக்காக, ஐயா நான் உங்கள்கிட்ட இவ்வளவு க்ளோஸா வந்தேன் ஆனாலும் உங்களை கொல்லல அப்படி சொல்லி சவுல்கிட்ட காட்டுறதுக்காக கொஞ்சம் அவனுடைய வஸ்திரத்தினுடைய தொங்கலை கொஞ்சம் வெட்டி எடுத்துக்கிட்டான். அது நிமித்தம் தாவீதுடைய உள்ளம் அடித்து கொண்டது என்று பைபிள் சொல்லுது. அதுல கூட அவன் ரெஸ்ட்லெஸ் ஆயிட்டான், சே நான் எதுக்கு அதை செய்யறேன் அப்படின்ட்டு. அந்த அளவுக்கு அபிஷேகம் பெற்றவனும் தொடக்கூடாது என்பதுல கான்ஸ்டன்ட் ஸ்பிரிட் அவனுக்கு இருந்தது, நல்ல ஒரு ஸ்ட்ராங்கான அந்த ஸ்டெட்ஃபாஸ்ட் ஸ்பிரிட், உறுதியான ஆவி, நிலைவரமான ஆவி அவனுக்கு இருந்தது. அதே மாதிரி சிங்காசனத்துல உட்கார வேண்டும் என்கிறதுலயும் அவனுக்கு ஒரு எண்ணம் என்னன்னா, கர்த்தராக என்ன உட்கார வைக்க, அதுக்கு முன்னாடி நானா போய் உட்கார மாட்டேன். அதுலயும் அவன் ரொம்ப ஸ்டெட்ஃபாஸ்ட் ஸ்பிரிட்ல தான் இருந்தான், உறுதியா இருந்தான். அதுல கூட பாருங்க, சவுல் செத்து போனா
அப்படி சொல்லி ஒரு அமலேக்கியன் வந்து சொல்றான். உடனே அப்படியா தம்பி, ஆஹா, அப்படி அவன் போகல, அந்த அமலேக்கனே கொண்டு போட்டான், நீ என்னத்துக்கு அபிஷேகம் பெற்றவன் மேல கை வச்சான்னு சொல்லிட்டு. அது மட்டும் இல்ல, உடனே நண்பர்களே, சவுல் மறித்து விட்டார், நான் இந்த நாளுக்காகத்தான் காத்து கொண்டிருந்தேன், ஏன்னா நான் அவன் மேல் கை வைக்கவில்லை, இப்பொழுது கர்த்தராக அவனை முடிவு கட்டி முடிச்சு போட்டார், இனி நான் தான் இஸ்ரவேலின் ராஜா, வாருங்கள் இஸ்ரவேலுக்குள் போவோம், போர் தொடுப்போம் என்று செய்யவே இல்லை. அவன் பாட்டுக்கு அமைதியா இருக்கிறான். அப்புறம் ஆண்டவரும் அவனை கொண்டு எப்ரோன்ல ராஜாவா மாத்துறார். எப்ரோன்ல ராஜாவா வைக்கும் போதும் யூதா கோத்திரத்துக்கு மட்டும்தான் அவர் ராஜா. இவருக்கு தெரியும், நான் தான் சமஸ்த இஸ்ரவேலுடைய ராஜாவாய் அபிஷேகம் பெற்றவன், இன்னொரு அபிஷேகம் பெற்றவன் அவன் இப்ப போயிட்டான், அவன் இல்ல உலகத்துல, அப்ப நான் தான் அந்த ஒன்லி ஒன் பர்சன், அப்ப நான் தான் இந்த இஸ்ரவேலெல்லாம் ஆளணும், சவுலுக்கு பின்னால எப்படி சவுலுடைய மகன் எப்படி எழும்ப முடியும், என் மேல எல்லாம் அபிஷேகம் இருக்கு, அந்த சவுல் ராஜாவுடைய மகன் மேல அபிஷேகம் இல்ல, அப்படியெல்லாம் அவன் பார்க்கல. என்ன நடக்குதோ, கர்த்தர் ஒரு வேலையை வச்சிருப்பார். நான் இந்த சிங்காசனத்துல உட்கார்றதுக்கு நான் அவசரப்பட மாட்டேன், அதுல நிலைவரமா இருந்தான், நிலைவரமான ஆவியோடு இருந்தான். அப்புறம் ஏழு வருஷங்கள் எப்ரோன்ல மட்டும் ராஜாவா இருந்தான். அதுக்கு பிறகு சூழ்நிலை வந்தது, கர்த்தராக அந்த வேலையை வைத்திருந்தார். சமஸ்த இஸ்ரவேலரும் வந்து, தாவீதே நீதான் எங்களை ஆள வேண்டும் என்று அழைத்தார்கள். அதுக்கு பிறகு அவர் எருசலேமுக்கு வந்தார், சமஸ்த இஸ்ரவேலுக்கு ராஜாவாக மாறினார். அடுத்த 33 ஆண்டுகள் சமஸ்த இஸ்ரவேலின் ராஜாவாக இருந்தார். ஆக மொத்தம் 40 ஆண்டுகள் இஸ்ரவேலை ஆண்டான், வெற்றியாக ஆண்டான், மகிமையாக ஆண்டான். அவனுக்கு ஒரு நிலைவரமான ஆவி, அது அந்த வெற்றிக்கு காரணம். அவசரப்படவே இல்லை, சவுல் மேல கை வைக்க கூடாது என்பதில் உறுதியா இருந்தான், சிங்காசனத்துக்கு அவசரப்படக்கூடாது என்பதில் உறுதியா இருந்தான். அதனால அவன் சொல்றான், எனக்கு நிலைவரமான ஆவி இருந்தது, ஆனா என்னமோ இந்த விஷயத்துல அது தடுமாறிடுச்சு. இந்த பத்சேபாலுடைய விஷயத்துல அந்த ஒரு உறுதி எனக்கு இல்லாம போச்சு, அதனால ஆண்டவரே திரும்பவும் இந்த நிலையான நிலைவரமான ஆவியை நீர் எனக்கு தாரும். அல்லேலூயா. ஒருவேளை இதை கேட்கிற சகோதரனே, சகோதரியே, வாலிபரே, பெரியவரே, உங்க வாழ்க்கையில இது மாதிரி இருக்கிறதா? சில காரியங்களில் கடந்த கால வாழ்க்கையிலே சோதனைகள் வந்த பொழுது, போராட்டங்கள் வந்த பொழுது நீங்கள் நிலைவரமான ஆவியோடு நின்றீர்கள், இது வேண்டாம் அதுல உறுதியா நின்னீங்க, அந்த பக்கம் போக கூடாது அதுல உறுதியா நின்னீங்க, அந்த ஆளுகிட்ட நீ பேசவே வேண்டாம் விட்டுருவோம் உறுதியா விட்டீங்க, இப்படி நிறைய காரியங்களில நீங்க தப்பு என்று கண்டதை உறுதியா விட்டு விலகுனீங்க. வசனத்தின்படி இந்த விஷயத்துல வேறுபடணும்னு நீங்க அறிந்ததை உறுதியா விட்டு விலகி வேறுபட்டீங்க. இப்படியெல்லாம் பரிசுத்த ஜீவியத்துல நல்லா உயர்றதுக்கு அந்த நிலைவரமான ஆவி உங்களுக்கு ரொம்ப பிரயோஜனமா இருந்தது. அதே நிலைவரமான ஆவி இன்னைக்கு கொஞ்சம் அசைந்தாடுகிறது. ஒரு காரியத்துல நல்லா நின்றது, பல காரியங்களில நல்லா நின்றது, இந்த சில காரியங்களில குழம்பி போகிறது. அப்ப தாவீது போல ஜோமன், ஆண்டவரே நிலைவரமான ஆவியை என் உள்ளத்திலே புதுப்பியும், நிலைவரமான ஆவியை என் உள்ளத்திலே புதுப்பியும். அல்லேலூயா, ஸ்தோத்திரம். ஆகவே கர்த்தருடைய பிள்ளைகள் இந்த காரியத்தையும் ஜெபித்து கேட்கணும், நிலைவரமான ஆவி நமக்குள்ள இருக்கணும். யாருக்குள்ளே கடந்த காலங்கள்ல நல்ல ஸ்ட்ராங்கா இருந்தேன், ஆனா இப்போ பல உபதேசங்களை கேட்டு நிலைவரமான ஆவி தடுமாறு. ஒரு நாள் சரியான உபதேசத்தை கேட்டு, ஒரே உபதேசத்தை கேட்டு, ஒரே ஒழுங்குல இருந்து ஸ்ட்ராங்கா இருந்தேன், ஆனா இப்போ கண்ட உபதேசங்களை கேட்டு, அதுவும் சரியா இருக்குமோ, இதுவும் சரியா இருக்குமோ, இது செய்தா ஒண்ணும் இல்லையா, அவ்வளவு பெரிய பாவம் இல்ல போல இருக்கே, இப்படி எல்லாம் சிந்தனைகள் வந்து நிலைவரமான ஆவி தடுமாறுது. அதனால பல காரியத்துல நீங்க வெற்றியா நிக்க முடியல, ஸ்ட்ராங்கா நிக்க முடியல. இன்னைக்கு ஆண்டவர் நோக்கி ஜோமனும், ஆண்டவரே எனக்குள்ள ஒரு நாள் நிலைவரமான ஆவி இருந்துச்சு, நீங்க தந்த உபதேசத்துல நான் கரெக்டா இருந்தனே, நீங்க தந்த அந்த பரிசுத்தத்துக்கு எதுவான வார்த்தைகள்ல ரொம்ப தெளிவா இருந்தனே, இன்னைக்கு காம்ப்ரமைஸ்ல போறனே, எல்லாத்தையும் ஒரு காம்ப்ரமைஸ் பண்ணி விடுறனே, எனக்கு ஒரு நிலைவரமான ஆவியை தாரும், நிலைவரமான ஆவியை என் உள்ளத்திலே புதுப்பியும்,
renew the steadfast spirit in my heart endru jabikka தேவு பிள்ளைகள் கற்றுக்கொள்ளணும். இந்த காரியத்துக்காக ஜெபிக்க போறேன். சுருக்கமா கர்த்தருடைய வார்த்தையை முடிச்சுட்டு கொஞ்ச நேரம் ஜெபிக்க வேண்டும் என்றுதான் நான் ஆசைப்படுகிறேன். நான் இன்னும் ரெண்டு வார்த்தையை சொல்லணும். சொன்ன பிறகு நாம் இந்த நாலு வார்த்தைகளுக்காக கொஞ்சம் போராடி இன்னைக்கு ஜெபம் பண்ணணும், பெற்றுக்கொள்ளணும், தொடர்ந்து கேட்கணும். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். நிலைவரமான ஆவி எனக்கு நீர் என்ன செய்யும் தாரோம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். மூன்றாவது வார்த்தை, ரட்சணியத்தின் சந்தோஷத்தை திரும்பவும் எனக்கு தந்து. இடையில ஒரு வசனம் இருக்கு, உமது சமூகத்தை விட்டு என்னை தள்ளாமலும். ஆண்டவரே, நான் விழுந்துட்டேன், பாவம் செஞ்சிட்டேன், சமூகத்தை விட்டு தள்ளிடாதீங்கப்பா. உமது பரிசுத்த ஆவியை என்னிலிருந்து எடுத்துக்கொள்ளாமலும் இருக்கும். இந்த பாவத்தை மன்னியும், இந்த பாவம் செஞ்சதுனால பரிசுத்த ஆவியை எடுத்துறாதையும். அவர் வந்து தாழ்த்தி கேட்கிற, ஆண்டவரே தள்ளி விட்டுறாதுங்கப்பா, உங்க ஆவியை, பரிசுத்த ஆவியை என்ன விட்டு எடுத்துக்கொள்ளாதீங்கப்பா, தயவு செய்து எனக்கு திரும்பவும் ஒரு சான்ஸ் கொடுங்கப்பா என்று சொல்லி கெஞ்சுகிறார். மூன்றாவதாக அவர் கேட்கிற விஷயம், உமது ரட்சணியத்தின் சந்தோஷத்தை திரும்பவும் எனக்கு தந்து. ரட்சணியத்தின் சந்தோஷத்தை திரும்பவும் எனக்கு தந்து. ரிஸ்டோர் டு மீ The joy of your salvation. பயன்படுத்துற வார்த்தை கிரியேட், ரினியூ, ரிஸ்டோர். முதல்ல என்ன சொன்னாரு? சிருஷ்டியும், சுத்த இருதயத்தை சிருஷ்டியும். அடுத்து புதுப்பியும், நிலைவரமான ஆவியை புதுப்பியும். அடுத்து சொல்றாரு, திரும்ப எனக்கு தார், ரிஸ்டோர் பண்ணும், திரும்ப எனக்கு தார். ரட்சணியத்தின் சந்தோஷத்தை திரும்ப எனக்கு தார். அப்ப இதுவும் ஒரு நாள் இருந்துச்சு, நல்லா இருந்தது அவருக்குள்ள ரட்சிப்பின் சந்தோஷம், ரட்சணியத்தின் சந்தோஷம். ஆனா இப்போ அது போயிருச்சு. ரட்சணியத்தின் சந்தோஷம் போயிட்டதுனால இப்ப திரும்பவும் அதை எனக்கு தாரும். ரிஸ்டோர் டு மீ த ஜாய் ஆஃப் யுவர் சல்வேஷன் என்று ஆண்டவரை நோக்கி அவர் கூப்பிடுகிறார். இப்ப பாருங்க, இந்த ரட்சணியத்தின் சந்தோஷம்னா என்ன? புதிய பாட்டுல நமக்கு நல்லா தெரியும், ரட்சிப்பின் சந்தோஷம். நாம் பாவத்தில் வாழ்ந்தோம், இயேசுவின் சுவிசேஷத்தை கேள்விப்பட்டோம், இயேசுவிடத்தில் நம்மை அர்ப்பணித்து நான் ஒரு பாவி என்று சொல்லி அறிக்கை பண்ணி இயேசு கிறிஸ்துவின் சிலுவையினால் வரக்கூடிய பாவ மன்னிப்பாகிய மீட்பை பெற்றுக்கொண்டோம், அதுதான் அந்த ரட்சிப்பு. அந்த ரட்சிப்பினால் உண்டான சந்தோஷம், பாவம் இல்லை, தண்டனை இல்லை, நரகம் இல்லை, பிசாசின் அதிகாரம் இல்லை, இனி எனக்கு ஜெயம், இனி என் வாழ்வு வெற்றி. இயேசு வருவார், அப்பொழுது நான் அவரை சந்திப்பேன், அன்றைக்கு என்னுடைய ரட்சிப்பு பூரணப்படும், நிறைவேறும். இந்த சந்தோஷம் ரட்சணியத்தின் சந்தோஷம். அன்றைக்கு தாவீதுக்கு அபிஷேகம் பெற்றதுனால அந்த பெரிய சந்தோஷம். பாருங்கள், அந்த பழைய பாட்டின் அனுபவத்திலே அவனுக்கு ரட்சிப்பின் சந்தோஷம், நமக்கு புதிய பாட்டின் அனுபவத்திலே ரட்சிப்பின் சந்தோஷம். அல்லேலூயா. இந்த ரட்சிப்பின் சந்தோஷம் எப்பவும் இருக்கணும். இந்த ரட்சிப்பின் சந்தோஷம், ஹாப்பினஸ் ஆஃப் பீயிங் எ ஃப்ரெண்ட் ஆஃப் காட் அண்ட் ஆஃப் ஹேவிங் எ ஹோப் ஆஃப் சல்வேஷன். ஒரு பரிசுத்தவான் இதற்கு ஒரு அழகான விளக்கம் இப்படி கொடுத்திருக்கிறார். அதாவது, கர்த்தரோடு ஒரு சிநேகிதனை போல நடக்கிற மகிழ்ச்சி, அதுதான் மெய்யான ரட்சிப்பின் சந்தோஷம்னு சொல்றார். அவருடைய அனுபவத்திலிருந்து அந்த விளக்கத்தை கொடுக்கிறார். அது கேட்க நல்லா இருக்கு. ஆண்டவரோடு ஒரு சிநேகிதமாக உறவாடி மகிழ்ந்து அவரோடு இந்த வாழ்க்கை பயணத்தை செய்யக்கூடிய ஒரு அனுபவம் தான் ரட்சிப்பின் சந்தோஷம். ஏன்னா ரட்சிக்கப்பட்ட பிள்ளைகள் கிறிஸ்துவின் சீஷர்களா இருக்கிறோம், பிதாவின் பிள்ளைகளா இருக்கிறோம், பரிசுத்தாவியின் ஆலயங்களா இருக்கிறோம். அல்லேலூயா, ஸ்தோத்திரம். அடுத்தது, ஹாப்பினஸ் ஆஃப் ஹேவிங் A hope of salvation. எனக்கு இந்த ரட்சிப்பினுடைய நம்பிக்கை, இயேசுவின் வருகையில் எடுத்துக்கொள்ளப்படுவேன், அதான் ரட்சிப்பின் நம்பிக்கை. எனக்கு ஒரு பரமயெருசலேம் பட்டணம், அங்கே எனக்கு ஒரு வாசஸ்தலம் உண்டு, அது இந்த ரட்சிப்புடைய நம்பிக்கை, ஹோப், இனி வரப்போகிற விஷயங்கள். அப்படிப்பட்ட அந்த நித்திய ஜீவனை குறித்த நம்பிக்கை, நித்திய மகிழ்ச்சியை குறித்த நம்பிக்கை, பரமயெருசலேம் பரம வாசஸ்தலத்தை குறித்த நம்பிக்கை, இயேசுவின் வருகையில் எடுத்துக்கொள்ளப்படுவேன் என்கிற நம்பிக்கை, இந்த நம்பிக்கைகளை வைக்கும் போதே சந்தோஷம்.
இயேசு கிறிஸ்து தமக்கு முன் வைத்திருந்த சந்தோஷத்தின் பொருட்டு அவமானத்தை எண்ணாமல் சிலுவையை சகித்தார் என்று எபிரேயர் 12:2 படிக்கிறோம். அதுதான் the hope of salvation. அதை நினைக்கும் பொழுது a joy fills our heart. அந்த ரட்சிப்பின் நம்பிக்கையை நினைக்கும் பொழுது ரட்சிப்பின் சந்தோஷம் நம்முடைய உள்ளத்தை என்ன செய்ய நிறைக்கு. தேவ பிள்ளையே, இன்றைக்கு நம்முடைய உள்ளத்தை உலகத்தில் உள்ள அழிந்து போகிற காரியங்கள் சந்தோஷப்படுத்தி கொண்டிருக்கிறதா? இல்லைன்னா இப்ப சொன்ன மாதிரி உள்ள அந்த மீட்பை குறித்த சந்தோஷம் அது நிரப்பி கொண்டிருக்கிறதா? இதை வச்சு நம்ம நம்ம கண்டுபிடிச்சுக்கிடலாம், நாம உலகத்தானாய் வாழ்கிறோமா, உன்னதரின் சீடர்களாய் வாழ்கிறோமா? கரெக்டா கண்டுபிடிக்கலாம். வெளி தோற்றமும் வேஷமும் எல்லாம் ஒண்ணு, அதை வச்சு கண்டுபிடிக்க முடியாது. ஆனா நீங்களே உங்கள் உள்ளத்தை இன்றைக்கு யோசித்து பாருங்க. உங்களை ரொம்ப மகிழ்ச்சி ஆக்குற விஷயம் எது? உலகத்துல உள்ள விஷயமா? அப்படின்னா நீங்க உண்மையில உலகத்தான் தான், நீங்க வெளியே தான் ஆவிக்குரிய ஆளுன்னு சொல்லிக்கிறீங்களே தவிர, யூ ஆர் நாட் அ ஸ்பிரிச்சுவல் மேன், யூ ஆர் அ கார்னல் மேன். அதை புரிஞ்சுக்கிடுங்க. நம்மை ஒத்துக்கொண்டா நமக்கு திருத்தம் வரும். ஒரு மாய்மாலமா உள்ள ஒண்ண வச்சுட்டு வெளியே ஒரு வேஷமா தெரிஞ்சோன்னா ஒரு நாளும் ரட்சிப்பு வராது, ஒரு நாளும் விடுதலை கிடைக்காது. சொல்ற வார்த்தையை கொஞ்சம் கவனமா கொஞ்சம் செவி கொடுங்க. நீங்க சிந்திச்சு பாருங்க, எது ரொம்ப சந்தோஷமா இருக்கு? உலகத்தில் உள்ள ஆட்களை சிலரை பார்க்க ரொம்ப சந்தோஷம். இது எல்லாருக்கும் சந்தோஷம் இருக்கும். நான் சொல்றது அந்த சந்தோஷத்தை இது எடுத்துறதே அதுதான் தப்பு. இதை வைக்க வேண்டிய இடத்துல இந்த சந்தோஷத்தை வச்சுக்கணும், அந்த சந்தோஷத்தால நிரம்பி இருக்கணும் இல்லையா? இப்போ உலகத்துல நண்பர்களை பார்த்தா சந்தோஷப்பட மாட்டோமா? சந்தோஷப்படுவோம். ஆனால் அதுதான் என் சந்தோஷம். இயேசுவை நினைக்கும் பொழுது எனக்கு சந்தோஷம் வரல. இயேசுவை நினைக்கும் பொழுது வர்ற சந்தோஷத்தை பார்க்கலாம். மனுஷனை நினைக்கும் பொழுதுதான் அதிக சந்தோஷம். இயேசுவை நினைக்கும் பொழுது வருகிற சந்தோஷத்தை பார்க்கலாம். என் கணவனை, என் மனைவியை நினைக்கும் பொழுதுதான் அதிக சந்தோஷம். என் பிள்ளைகளை நினைக்கும் பொழுதுதான் அதிக சந்தோஷம். அப்படின்னா நம்ம உலகத்தாரும் தானே சொல்ல முடியும். அன்று சொல்லிட்டார்ல, நிச்சயமாக உலகத்தில் இருக்கிற எல்லாவற்றையும் பார்க்கலாம், அவரை அதிகமா நேசிக்கணும். அப்படித்தான் அவரை பின்பற்றணும். இன்றைக்கு நல்லா யோசித்து பார்ப்போம். அப்ப ரட்சிப்பின் சந்தோஷம் இல்லை, நான் ரட்சிக்கப்பட்டேன், நான் பரலோகம் போவேன், இயேசுவோட இருப்பேன், அப்பா பிதாவோட வாழ்வேன், இதுல சந்தோஷம் காண முடியாதவர்கள் நீங்க கண்டிப்பா ஆண்டவர்ட இந்த ஜபத்தை இன்னைக்கு பண்ணி ஆகணும். ஆண்டவரே, ரட்சணியத்தின் சந்தோஷத்தை திரும்பவும் எனக்கு தாரோ. அல்லேலூயா, திரும்பவும் எனக்கு தாரோ. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அப்படி நாம ஜோமணும், ரட்சிப்பின் சந்தோஷத்தை திரும்பவும் எனக்கு தாரும். தாவீது ஜோமணும் போது அவருக்கு ரட்சிப்பின் சந்தோஷம், ரட்சணியத்தின் சந்தோஷத்துல ஒரு உச்சக்கட்டத்தை நான் சொல்றேன். உடன்படிக்கை பெட்டியை எருசலேமுக்கு கொண்டு வரும் பொழுது முதல்ல கொஞ்சம் ஃபெயிலியர் ஆயிடுச்சு. அப்புறம் ஒபேத் ஏதோமோட வீட்டில் வச்சாங்க. அப்புறம் திரும்ப முறைப்படி அதை கொண்டு வரும் பொழுது ஒவ்வொரு அடியிலையும் வெற்றி வருது. ஏன்னா பலி செலுத்தி கொண்டு வர்றார். நல்ல உடன்படிக்கை பெட்டி ஃபார்வேர்டா வந்துகிட்டே இருக்கு எருசலேமுக்கு நேரா. சந்தோஷம் தாங்க முடியல தாவீதுக்கு, தெய்வீக சந்தோஷம். உடன்படிக்கை பெட்டின்னா தெய்வ சமூகம், அதை நான் என் பக்கத்துல கொண்டு வரேன், தலைநகரத்துல கொண்டு வரேன் சந்தோஷம். கடைசியில எருசலேம்ல பெட்டி வந்ததான் உண்டு. மனுஷன் ஒரு ஆட்டம் போட்டாரு பாருங்க, நடனம் ஆடி கர்த்தரை மகிமைப்படுத்துறாரு. தலைகால் புரியல தாவீதுக்கு. ரட்சணியத்தின் சந்தோஷத்தின் ஒரு வெளிப்பாடு அந்த மீகாள் அவளுக்கு அதை புரிஞ்சுக்கிட தெரியல. ஆனா அவன் ஆடி பாடி கர்த்தரை மகிழ்ந்தான். எதனால? சும்மா இந்த உலகத்துல இந்த ஜாலி அடிச்சு, இந்த சில இடத்துல பாத்தீங்களா கொட்டடிச்சு மேலாடிச்சு ஊத்து ஊதி அதுல எல்லாம் ஸ்பிரிட் வந்துடும். அதுல கொஞ்சம் ஸ்பிரிட்டே உள்ள ஊத்திக்கிட்டோம்னா பின்ன ஓவர் ஸ்பிரிட் வந்துடும். அதுல கிடந்து ஆடுவானு. அந்த ஆட்டம் அல்ல தாவீதனுடைய ஆட்டம். அப்படி போயிடக்கூடாது. மியூசிக்குடைய இசையினுடைய சுருதி ஏறும்போது, கொட்டடி பலமா ஏறும்போது, ட்ரம்ஸ் பீட் ரிதம் ஏறும் பொழுது, அதுல கொஞ்சம் விதமான ஒரு ராகம் எல்லாம் கொடுக்கும் பொழுது அங்க தூக்கி விட்டுறோம், அது ரட்சணியத்தின் சந்தோஷம் கிடையாது. அது உலக சந்தோஷம், உணர்ச்சியில வரக்கூடிய சந்தோஷம், அது ஆவியில வரக்கூடிய சந்தோஷம் கிடையாது. அதனாலதான் இன்றைய ஆராதனைகள்ல நம்ம கேர்ஃபுல்லா இருக்கணும்.
நம்முடைய பாடல், நம்முடைய ஆராதனை ஆவியின் சந்தோஷத்தை வெளிப்படுத்தணும், உணர்ச்சியின் சந்தோஷத்தின் வெளிப்பாடா இருந்திடக்கூடாது. பாடல் நல்லதாக இருக்கட்டும், இசை நன்றாக இருக்கட்டும், அதே வேளையில் அது மனிதனுடைய உணர்ச்சியை கிளப்பி விடுகிற இசையாகவும் பாடலாகவும் இருந்திடக்கூடாது. அதுல நம்ம கவனமா இருக்க வேண்டும். நம்முடைய ஆவி எழும்பணும், ஆவி எழும்பணும், கர்த்தரை சந்திக்கணும், ஆவியின் களி கூறுதல், அதுதாங்க அந்த ரட்சிப்பின் சந்தோஷம். அல்லேலூயா, அல்லேலூயா. நீங்க ரிஜாய்ஸ் இன் தி லார்ட் ஆல்வேஸ். தேவனுக்குள் நீங்கள் களி கூறுங்கள், உங்கள் ஆவி களி கூறட்டும், களி கூர்ந்து மகிழ்ந்திருங்கள். ஒரு ஒரு என்னுடைய நண்பன் ஒருவன் எப்பவும் சொல்லுவான், அவன் அபிஷேகம் பெற்றா, நாங்க ரெண்டு பேரும் வாலிப நாட்கள்ல கொஞ்ச நாள் போய் உட்கார்ந்து மாடியில் உட்கார்ந்து ஜோம் பண்ணிக்கிட்டு இருப்போம், நல்ல ஆவியில் நிரம்பி அபிஷேகத்தை ஜோம் பண்ணுவோம். அவனை பார்த்தா சும்மா பேசிட்டு இருந்தாலும் அந்நிய பாஷை பேசுவான், ஏதோ பண்ணிக்கிட்டு இருந்தாலும் அந்நிய பாஷை பேசுவான், இப்படி துள்ளிக்கிட்டே இருப்பான். அப்படி அவனை பார்த்து சொல்லுவார்கள், இவனுக்கு ஒரு கேலப்பிங் ஸ்பிரிட் இருக்கு அப்படின்னு. அப்படி குதிரை மாதிரி துள்ளி குதிக்கிற ஒரு ஆவி இருக்குன்னு சொல்லி, நல்ல ஒரு ஆவி, எப்பவும் அது களி கூர்ந்து கொண்டே இருக்கும், துதித்து கொண்டே இருக்கும், சந்தோஷப்பட்டு கொண்டே இருக்கக்கூடிய ஒரு ஆவி. அதான் அந்த ரட்சிப்பின் சந்தோஷம் சொல்றது. இன்னைக்கு கர்த்தருடைய பிள்ளைகள் இதுல பழகணும். ரட்சிப்பின் சந்தோஷம் பாடலாக வெளிப்படும். சும்மா இருக்க முடியாது, அடிக்கடி பாடிக்கொண்டே இருப்போம், வீட்டில் பாடிக்கொண்டே இருப்போம். எப்படி? ரட்சிப்பின் சந்தோஷம் பாடலாக வெளிப்படும். ரட்சிப்பின் சந்தோஷம் ஸ்தோத்திரம், துதி, ஆண்டவரே ஸ்தோத்திரம், ஆண்டவரோட பேசிக்கிட்டே இருப்போம். இதெல்லாம் இந்த ரட்சிப்பின் சந்தோஷத்துல வரக்கூடிய வெளிப்பாடுகள். அந்நிய பாஷை பேசிக்கிட்டே இருப்போம், ஆவியில நிறைந்து கொண்டிருப்போம், திடீர் திடீர்னு அப்படியே தேவ சமூகம் நம்மை நிரப்போம். இப்படிப்பட்ட ஒரு ஸ்பிரிட் ஃபில்ட் லைஃப் வந்து அதுக்கு பேஸ் என்னன்னா இந்த ரட்சணியத்தின் சந்தோஷம். அல்லேலூயா. தாவி சொல்றாரு, ஒரு நாள் எனக்கு இது இருந்துச்சு, நான் தெய்வ மக்கள்ல தான் சந்தோஷப்படுவேன், உடன்பிடிக்கப்பட்டி போன்ற தெய்வீக காரியங்களா சந்தோஷப்படுவேன், ஆலயம் என்று அவ்வளவு சந்தோஷம். அவர் இந்த ஆரோகண சங்கீதம் எல்லாம் எழுதி வச்சிருக்காரு பாத்தீங்களா, எருசலேமே உன் வாசல்களில் என் பாதங்கள் நிற்க நிற்கலாயிற்று, எனக்கு என்ன மகிழ்ச்சி வந்துச்சு, அப்படி இப்படின்னு சொல்லி எருசலேம்ல ஏறி போக போக பாடி பாடி போகிறார். அவ்வளவு தெய்வீக மகிழ்ச்சி, ஆலயத்துக்கு வருவேன்னு சொன்னா அவ்வளவு மகிழ்ச்சி. சகோதரியே, சகோதரனே, திங்கக்கிழமை சாயங்காலம், வியாழக்கிழமை அதிகாலையில், வியாழக்கிழமை பகல்ல ஆலயம் திறந்திருக்கிறது, வந்து ஆராதிக்கலாம், மகிழ்ச்சி உண்டா? வந்தீர்களா? கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அதான் நீங்க டெஸ்ட் பண்ணி பாத்துக்கங்க, உங்களை எதுல சந்தோஷம் உங்களுக்கு இருக்கு. ஆண்டவர்ட தாழ்த்தி கேட்போம், ஆண்டவரே ஒரு நாள் எனக்கு தெய்வ காரியம்தான் சந்தோஷமா இருந்தோம், ஆவியில நரம்போது எனக்கு எவ்வளவு சந்தோஷம், நாலு பேர் கூடியிருந்து அப்படியே ஜெபிக்க ஆரம்பிச்சிட்டோம்னா நேரமே போறது தெரியாது, கழிகூறுதலா இருந்து சந்தோஷமா இருந்து. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அப்புறம் இப்ப என்னாச்சு? அப்படியே போச்சு, அப்படியே போச்சு. ஒவ்வொருத்தருக்குள்ள ஒரு எண்ணம், இவங்க கூட ஜபிக்கிறத பார்க்கலாம், நான் தனியா ஜபிக்கலாம், நான் கொஞ்சம் பவர்ஃபுல்லா இருக்கேன், இவன் தூங்கி தூங்கி ஜபிச்சுட்டு இருக்காங்க, அதுதான் உங்களுக்கு எடுதியா முடிஞ்சு போச்சு. இப்போ உங்களுக்கு இருந்த ஆவி அணைஞ்சு போச்சு, ஏன்னா அடுத்தவங்களை மதிக்க தெரியல, அவன் சரீர கஷ்டத்தோட ஒரு நாள் கொஞ்சம் பலவீனமா இருந்திருப்பாப்புல, உடனே நீங்க தான் பெரிய ஆவியில் பயில்வான், அவர்கள் ஆவியில் பலவீனர்னு நீங்க நினைக்க ஆரம்பிச்சிங்க, இப்போ உங்களுக்கு பெருமை வந்துச்சு, உங்க ஸ்பிரிட் டவுன் ஆச்சுது, அப்படித்தானே? அதனால வீட்டில் நாலு பேர் விசுவாசிகளாக இருந்தீங்கன்னா நாலு பேர் சேர்ந்து உட்காந்து பாடி ஜோம் பண்ணுங்க, உங்களுக்கு சபையில் நாலு பேர் சேர்ந்து ஒரு ஊழியம் செய்கிறீங்கன்னா நாலு பேர் சேர்ந்து போய் உட்காந்து சபையில் உட்காந்து கொஞ்ச நேரம் களி கூர்ந்து ஆவியில் களி கூர்ந்து ஜோம் பண்ணுங்க. அதெல்லாம் சந்தோஷம், அந்த ரட்சிப்பின் சந்தோஷம் இங்கேருந்து பெருக்கெடுக்கும் போது எல்லா தடைகளும் உடைக்கப்படும், வாழ்க்கை விடுதலையாகும், மகிமையாக இருக்கலாம். அல்லேலூயா. எனவே தாவீது சொல்றாரு, இந்த ரட்சிப்பின் சந்தோஷம் எனக்கு வேண்டும், ரட்சிப்பின் சந்தோஷம். அல்லேலூயா. சரி, கடைசியாக கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். உற்சாகமான ஆவி என்னை தாங்கும்படி செய்யும், உற்சாகமான ஆவி என்னை தாங்கும்படி செய்யும். அப்ஹோல்ட் மீ பை யுவர் ஜெனரஸ் ஸ்பிரிட், அப்ஹோல்ட் மீ பை யுவர் ஜெனரஸ் ஸ்பிரிட். இப்ப சொல்றாரு தாங்கும், சிருஷ்டியும் புதுப்பியும் திரும்பத்தாரும் தாங்கும், நாலு காரியங்கள் ஆண்டவர்ட்ட கேட்கிறார். அது என்ன? சுத்த இருதயத்தை சிருஷ்டியும், நிலைவரமான ஆவியை புதுப்பியும், ரட்சணியத்தின் சந்தோஷத்தை திரும்பத்தாரும்,
உற்சாகமான ஆவி என்னை தாங்கும்படி செய்யும். என்னை தாங்கக்கூடிய ஒரு இது இருந்தது, அதான் உற்சாகமான ஆவி. இன்னைக்கு அது போயிருச்சு, திரும்பவும் எனக்கு தாரும், என்னை தாங்கணும். நான் கீழே போயிடக்கூடாது, தண்ணிக்குள்ள அமிழ்ந்து போகாம என்னை தாங்கணும், தாங்கணும். தாங்கிறது எதுனா உற்சாக ஆவி, இங்கிலீஷ்ல ஜெனரஸ் ஸ்பிரிட்னு கொடுத்துருக்கு. அதாவது இது என்ன, சுயாதீன ஆவி, ஃப்ரீ ஸ்பிரிட், சுயாதீன ஆவி, ஒரு லிபரல், லிபரலாக, வித் தி ஸ்பிரிச்சுவல் லிபர்ட்டி, வித் தி லிபர்ட்டி தட் வாஸ் கிவன் டு அஸ் இன் கிரைஸ்ட். அந்த லிபர்ட்டிக்குள்ள மகிழ்ச்சியா இருக்கணும். இந்த இருதயம், இந்த உள்ளம் எங்கேயும் கட்டப்படக்கூடாது. ஒரு சோர்பின் ஆவி, ஒரு நடக்காத காரியத்தை சிந்திச்சு தடுக்க கட்டப்பட்ட ஒரு நிலை, இதெல்லாம் இல்லாம ஒரு ஃப்ரீயா, ஃப்ரீயா இருக்கு, சுயாதீனமா இருக்கு. அந்த மாதிரி ஒரு ஸ்பிரிட்டு வேணும், அதுதான் தாங்கும். மற்றது இந்த சோர்பின் ஆவியெல்லாம் அப்படி பிடிச்சு கீழே இழுத்துரும், இழுத்து அமைக்கிடும். துக்கத்தின் ஆவி, சோர்பின் ஆவி, பயத்தின் ஆவி, இப்படிப்பட்டதெல்லாம் இருக்குல்ல, கவலை, இது எல்லாத்துக்கும் நம்ம இடம் கொடுத்தோம்னா நம்மளை அது தாங்காது, நம்மளை பிடிச்சு அமிழ்த்தும், இழுக்கும். இழுத்து கீழே தள்ளும் பொழுது இருக்கிற நிலையில் கூட ஜெயமா வாழ முடியாது, வர வர கீழே போயிடும் வாழ்க்கை, மேல எழும்பாது. ஆனா உற்சாக ஆவி இருந்தா தாங்கி கொண்டே இருக்கும், இன்னும் முன்னே போ, முன்னே போ, இன்னும் உயர்ந்து வா என்று சொல்லி தாங்கி கொண்டே இருக்கும். அதான் இந்த உற்சாக ஆவி. அதை அவர் கேட்கிற, அந்த ஆவி என்னை தாங்க வேண்டும், தாங்க வேண்டும். அது தாங்காததுனால தான் நான் இப்படி குழம்பி போயிட்டேன், எனக்கு எப்படியாவது ஒரு கிருபை செய்யும், அந்த ஆவி என்னைய தாங்கணும். தாங்கிறதுனா சஸ்டெயின் மீ, கீப் மீ ஃப்ரம் ஃபாலிங், வீழ்ச்சியிலிருந்து என்னை தூக்கி தாங்குகிறது, விழாமல் காக்கிறது, என்னை சஸ்டெயின் பண்றது, என்னை தாங்கி பிடிக்கிறது, அது அந்த உற்சாக ஆவி. உற்சாக ஆவி போச்சுன்னா என்னென்னமோ வந்துருது. இதுல இன்னொரு கருத்து இருக்கிறது, அதாவது தாவீது வந்து அன்றைக்கு பயங்கரமான ஒரு யுத்தம் நடந்து கொண்டு இருக்கிறது, ஆனா அவர் யுத்தத்துக்கு போகல. யோவாப் வந்து யுத்தத்தை போய் நடத்திக்கிட்டு இருக்கிறார், உரியா போன்ற எத்தனையோ போர் வீரர்கள் யுத்த களத்துல இருக்காங்க. நியாயமா தாவீது போவார், பிந்தி பிந்தி அவர் போகிறது இல்லை. ஒரு முறை அவரை ஒருவன் கொல்லுவதற்கு பக்கத்துல வந்துட்டான், அப்பதான் சொல்லிட்டாங்க, இனி தாவீது நீங்க எங்களோடு கூட யுத்தத்து களத்துக்கு வரக்கூடாது, இஸ்ரவேலின் விளக்கு அணைந்திடக்கூடாது, நீங்க அங்க இருங்க, நாங்க பாத்துக்கிறோம் சொன்னார். எப்படியோ தாவீது யுத்தத்துக்கு போகல, வீட்டுல இருந்தார். இப்ப என்ன, இவருடைய ஆவி யுத்த களத்துல நின்னா எப்படி நின்றுப்பார் அந்த நேரத்துல, யோசிச்சு பாருங்க. சத்ரு எதிர்த்து நிக்கிறான், இவர் அங்கங்க யோசிக்கிறதுக்கு இவருக்கு டைம் உண்டா? உற்சாக ஆவியோட நிப்பாரு, ஸ்ட்ராங்கா அங்க, யுத்தம் தான் கான்சன்ட்ரேஷன், ஒரு தோல்வியும் வந்திருக்காது. இப்ப அங்க யுத்த களத்துக்கு போகாம இவர் வீட்டுல இருந்தாரு. சரி, அப்ப யுத்த களத்துடைய காரியத்தை கவனிச்சு அதை பற்றின செய்தியை கேட்டு அந்த கான்சன்ட்ரேஷன்ல இருந்திருந்தா பிரச்சனை இல்லை. இவர் மாடியில ஏறி உலாவ ஆரம்பிச்சார், நேரம் போகல, பொழுது போகல. இப்ப என்னாச்சு, சும்மா சுத்து அப்படி உலாவும் பொழுதுதான் இந்த காட்சியை பார்த்து பாவத்துல விழுந்தார். அப்ப பாத்தீங்களா, ஒரு 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 வில்ஃபுல் ஸ்பிரிட், நல்ல ஒரு காரியத்துல கவனமா இருந்து அதுலேயே முழு மனதா இருந்து உற்சாகமா இருக்கும் பொழுது மனிதன் தோல்வி அடைய மாட்டான். அந்த காரியத்தை சும்மா அப்படியே லூஸ்ல விட்டுட்டு இவன் வேற எங்கெல்லாமோ தன்னுடைய சிந்தனையும் தன்னுடைய இதையும் சுழத்தும் போது, தன்னுடைய நேரத்தை வீணடிக்கும் பொழுது அத்தனை தீமைகளும் அங்க வரிசையா வந்து நிக்கிறது. ஆகவே சோம்பேறியா இருப்பது ரொம்ப ஆபத்தானது, செயல்பட்டு கொண்டே இருக்க வேண்டியது அவசியம். ரெஸ்ட் எடுக்க வேண்டிய நேரம் ரெஸ்ட் எடுப்போம், மற்ற நேரம் பிஸியா இருப்போம். சும்மா உட்கார்ந்தா சிந்தனை எங்கெங்கயோ ஓடும், அப்புறம் அந்த சிந்தனைக்கு பின்னால செயல் ஓடும், பாவம் வரும். ஆகையினால் கர்த்தருடைய பிள்ளைகளே, நாம் நமது வாழ்க்கையிலே அந்த உற்சாக ஆவி எப்பவும் நம்ம தாங்கணும். உற்சாக ஆவி, ஸ்தோத்திரம், உற்சாக ஆவி. சோர்பும் அப்படிதான், கடைசியில கொண்டு போய் கட்டி போட்டுரும், பாவத்துக்குள்ளேயும் கொண்டு போயிடும் சில வேளை. ஆகையினால் ரொம்ப கவனமாக இருக்க வேண்டும். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆண்டவர் என்னை குறித்து என்ன திட்டம் வச்சிருக்கிறார் அதை செய்யணும், அதுக்கு அந்த உற்சாக ஆவி நம்மை தாங்கணும். அதான் மெயினா, கர்த்தர் செய்ய வச்சத சந்தோஷமா செய்யணும், மன உற்சாகமா செய்யணும், மனப்பூர்வமா செய்யணும். எசேக்கியா தான் செய்தது எல்லாவற்றையும்
முழு இருதயத்தோடு செய்து சித்தி பெற்றான். எல்லாவற்றையும் ஹோல் ஹார்ட்டடா செஞ்சான், ஹோல் ஹார்ட்டடா செஞ்சான். அதே மாதிரி ஒரு உற்சாக ஆவி நம்மை தாங்கட்டும். தேவன் என்னை கொண்டு எதெல்லாம் செய்ய விரும்புகிறாரோ அதெல்லாம் செஞ்சு முடிக்கணும். இன்னைக்கு ஒரு நாள், இந்த நாளை நான் வீணடிக்க கூடாது. கர்த்தருடைய திட்டம் நிறைவேறணும். ஒரு நாள் போச்சுன்னா பெரிய இழப்பு, ஒரு மணி நேரத்தை நான் வீணடிச்சேன்னா பெரிய இழப்பு. இதை நினைச்சு நல்ல கர்த்தருடைய சித்தம் செய்யணும் என்று ஓடிக்கொண்டே இருக்க வேண்டும். அல்லேலூயா. கர்த்தர் என்மேல் வைத்த பொறுப்புகள் இருக்கின்றன. அந்த பொறுப்புகளிலும் இதே மாதிரிதான், நல்ல ஒரு விடுதலையான ஆவியோடு கூட, மனப்பூர்வமான ஆவியோடு கூட, உற்சாக ஆவியோடு கூட அருமையா செஞ்சுட்டே இருக்கணும். அறகுற எண்ணத்தோட செய்தா தோல்வி வரும். எசேக்கியாவ போல முழு இருதயத்தோடு செய்தால் வெற்றி வரும். தாவீது அன்னைக்கு முழு இருதயத்தோட யுத்தத்தை அவன் சந்தித்திருந்தால், போகாவிட்டாலும் பரவாயில்ல, வீட்டில இருந்தும் முழு இருதயத்தோட அதுல கவனம் செலுத்தி இருந்தால் இந்த பாவத்திலே விழுந்திருக்க மாட்டான். ஆகவே கர்த்தருடைய பிள்ளைகளே, உங்கள் காரியங்களில் கவனமாயிருங்கள். அதற்கு ஒரு உற்சாக ஆவி உங்களை தாங்கட்டும். உற்சாகத்தோடு காரியங்களை செய்யுங்க. வெறும் கடமைக்காக ஏனோ தானோ என்று அரைகுறை உள்ளத்தோடு எதையும் செய்யாதுங்க. நான் நேற்றுக்கு அந்த ஜபத்துல காரிய சித்தியை பற்றி பேசும்பொழுது சொன்னேன், ஒரு வீடு பெருக்குகிற ஒரு காரியமா இருக்கட்டும், ஒரு பாத்திரம் விளக்குகிற ஒரு காரியமா இருக்கட்டும், அதையும் முழுகிருதயத்தோட செய்யணும். சும்மா பாத்திரத்தை விளக்குனேன், தண்ணியை ஊத்துனேன், அலசனம் தூக்கி போட்டேன், ஒன்னு ரெண்டு மூணு நாலு, அது அறகுறை கடமை தீர்க்கிறது. ஒரு பாத்திரத்தை எடுத்தாச்சா உள்ளும் புறம்பும் சுத்தமாக்கி அழகா கழுவி திரும்ப பார்த்து நீட்டா இருக்கு, அழகா வைப்பு. முழு இருதயத்தோட செய்யறது இதுதான். எந்த பணியாக இருக்கட்டும், நமக்கு கிடைத்ததை அதை நல்ல மனசாட்சி, உத்தம மனசாட்சியோடு, முழு இருதயத்தோடு சரியா செய்வோம். கர்த்தர் அப்படிப்பட்டவர்களை உயர்த்துவார், உயர்த்தி மகிழுவார். அல்லேலூயா. எசேக்கியா தான் எதை செய்தானோ அதை, அதாவது தேவாலயத்துக்கு எடுத்த காரியங்கள், நியாயப்பிரமாணத்துக்கு எடுத்த காரியங்கள், அத்தனையும் முழு இருதயத்தோடு செய்து சித்தி பெற்றான். சித்தி பெற்றான், ஹி ப்ராஸ்பர்ட், சிறந்து விளங்கினான், செழித்தோங்கினான். அல்லேலூயா. கர்த்தருடைய பிள்ளையே, தாவீது புரிந்துகிட்டாரு, நமக்கு உற்சாக ஆவி இல்லை, கொஞ்சம் அப்படியே ஒரு டல்லு, டல்னஸ். அதான் யுத்தத்துக்கு போகவும் இல்லை, யுத்தத்தை பற்றின கவனத்தோடு இருக்கவும் இல்லை, வேற கவனத்துக்கு போயிட்டேன். ஆண்டவரே, இப்படி எனக்கு இனி வரவே கூடாது. உற்சாக ஆவி என்னை தாங்கும்படி செய்யும். அல்லேலூயா. உற்சாக ஆவி என்னை தாங்கும்படி செய்யும். இதுக்கு தான் ஒரு ஜபம் அடிக்கடி பண்ணணும். ஆண்டவரே, நீங்க எதை வெறுக்கிறீங்களோ நான் அதை வெறுக்க எனக்கு உதவி செய். நீங்க எதை எவ்வளவாய் வெறுக்கிறீங்களோ என் இருதயம் அதை அவ்வளவாய் வெறுக்க உதவி செய்யுங்க. ஆண்டவரே, நீங்க எதை நேசிக்கிறீங்களோ, விரும்புகிறீங்களோ அதை நானும் விரும்ப எனக்கு உதவி செய்யுங்க. ஆண்டவரே, நீங்க எதை எவ்வளவாய் விரும்புறீங்களோ அதை நானும் என் இதயமும் அவ்வளவாய் விரும்ப உதவி செய்யுங்க. இந்த ஜபத்தை அடிக்கடி பண்ணணும். நம்ம இருதயம் கர்த்தருடைய அந்த இருதயத்தோடு ஒத்து வந்துருச்சுன்னா எவ்வளவு பெரிய வெற்றி. அவர் விரும்புவத நாம விரும்புவோம், அவர் வெறுக்கிறத நாம வெறுப்போம். அப்போ அவர் பாவத்தை கடுமையா வெறுக்கிறார், பாவிய நேசிக்கிறார், பாவத்தை கடுமையா வெறுக்கிறார். அதே மாதிரி நம்ம இருதயமும் வந்துருச்சுன்னா எவ்வளவு நல்லா இருக்கும். பாவத்தை பார்த்தா அவ்வளவு வெறுப்பு நமக்கும், ஆண்டவர் விரும்புகிற காரியத்தை பார்த்தா நமக்கும் அவ்வளவு சந்தோஷம், உற்சாக ஆவி தாங்கும். ஆகவே இந்த காரியங்களை நீங்கள் மனதில் கொள்ளுங்கள். நாம் இப்ப கொஞ்ச நேரம் ஜோமன போறோம். நாலே விஷயம் நான் விளக்கங்களை சொன்னேன். உங்களுக்கு ஆவியானவர் ஒவ்வொன்றிலும் சில காரியங்களை உங்களுக்குள்ள பதிய செய்திருப்பார் என்று நான் கர்த்தருக்குள் தாழ்மையா விசுவாசிக்கிறேன். இது நமக்கு வெற்றி வாழ்க்கைக்கு ரொம்ப பிரயோஜனம். வீழ்ச்சி தோல்வியிலிருந்து நம்மை தடுத்து நிறுத்த ரொம்ப பிரயோஜனமான வார்த்தைகள். இப்ப பண்ண போகிற ஜபம் என்ன? சுத்த இருதயத்தை என்னிலே சிருஷ்டியும். நல்ல மனப்பாடம் பண்ணிக்கிடுங்க. சுத்த இருதயத்தை என்னிலே சிருஷ்டியும், நிலைவரமான ஆவியை என் உள்ளத்திலே புதுப்பியும், இரட்சணியத்தின் சந்தோஷத்தை திரும்பவும் எனக்கு தார், உற்சாகமான ஆவி என்னை தாங்கும்படி செய்யும். இந்த நாலு காரியத்துக்காக ஜோம் பண்ணிட்டு பரிசுத்தாவி பெற்ற ஜனங்கள் எல்லாம் ஆவியில நிரம்பி இப்ப கொஞ்ச நேரம் ஜோமன போறோம். பரிசுத்த ஆவியானவர் இந்த ஜபத்துக்கு ஏற்ற விதத்திலே நமக்குள்ளே ஒரு பலமான கிரியை செய்ய போகிறார். சரியா?
அது வீட்டில் இருக்கிறனே எப்படி ஆவியில் நிரம்புறது, சபை கூடி ஆராதனையில் நல்லா ஆவியில் நிரம்பலாம். அப்படி பார்க்காதீங்க, விசுவாசி உடைய வீட்டிலே ஆவியின் நிறைவு இருக்கணும். ஒருவேளை உங்க வீட்டில் உங்க கணவனோ யாரோ அதை விரும்பலை அப்படின்னா நாம் உங்களை கட்டாயப்படுத்தலை. வீட்டுக்குள்ள எதுக்கு குழப்பம், எல்லாரும் அனுபவத்துக்குள்ள வந்த பிறகு செய்யலாம். ஆனா அனுமதி இருக்கிற வரைக்கும் நீங்க பயன்படுத்தலாமே. அதனால அப்படிப்பட்ட எல்லாரும் முழுசும் நாங்க விசுவாசிகள் தான் ஐயா அப்படின்னா நல்லா ஆவியில நிரம்பி இப்ப ஜெபம் பண்ணணும், ஒரு பெரிய விடுதலை உண்டாகும். தாய் தகப்பன் பிள்ளைகள் எல்லாரும் பரிசுத்தாவி பெற்றவர்களும் ஆவியில் நிரம்பி ஜெபம் பண்ணும். அந்த பரிசுத்தாவியை பெறாதவர்கள் இப்ப எனக்கு உமது ஆவியை தாரோன்னு ஜெபம் பண்ணணும். ஹல்லேலூயா. சரி, முதல்ல கண்களை மூடி இதே வார்த்தையை சொல்லுங்க. நான் சொல்லும் பொழுது திரும்ப சொல்லுங்க, தேவனே சுத்த இருதயத்தை என்னிலே சிருஷ்டியும். எல்லாரும் சொல்லுங்க, தேவனே சுத்த இருதயத்தை என்னிலே சிருஷ்டியும். நிலைவரமான ஆவியை என் உள்ளத்திலே புதுப்பியும். கேளுங்க, நிலைவரமான ஆவியை என் உள்ளத்திலே புதுப்பியும். உமது ரட்சணியத்தின் சந்தோஷத்தை திரும்பவும் எனக்கு தார். அப்படியே கேளுங்க, உமது ரட்சணியத்தின் சந்தோஷத்தை திரும்பவும் எனக்கு தார். உற்சாகமான ஆவி என்னை தாங்கும்படி செய்யும். எல்லாரும் வாய் திறந்து கேளுங்க, உற்சாகமான ஆவி என்னை தாங்கும்படி செய்யும். உற்சாகமான ஆவி என்னை தாங்கும்படி செய்யும். இப்பொழுது எல்லாரும் ஒரு பாடலை பாடி ஆவியில நிரம்பி நல்ல அபிஷேகத்தின் நிறைவோடு செபிக்க போகிறோம். கர்த்தருடைய ஆவியானவர் பெரிய காரியங்களை செய்ய போகிறார். அல்லேலூயா. பரிசுத்த அக்கினி அனுப்பும் தேவா, பரிசுத்த அக்கினி அனுப்பும் தேவா, ஜுவாலிக்க கொளுத்தும் தேவா, எரிந்து ஜுவாலிக்க கொளுத்தும் தேவா, பரிசுத்த அக்கினி அனுப்பும் தேவா, பரிசுத்த அக்கினி அனுப்பும் தேவா, எரிந்து ஜுவாலிக்க கொளுத்தும் தேவா, எரிந்து ஜுவாலிக்க கொளுத்தும் தேவா, இரக்கமாயக்கினி தழலை கொண்டு, இரக்கமாயக்கினி தழலை கொண்டு, உருக்கமாய் உள்ளத்தை தோட்டருளோ, உருக்கமாய் உள்ளத்தை தோட்டருளோ, பரிசுத்த அக்கினி அனுப்பும் தேவா, பரிசுத்த அக்கினி அனுப்பும் தேவா, பறந்து ஜுவாலிக்க கொளுத்தும் தேவா, பறந்து ஜுவாலிக்க கொளுத்தும் தேவா, கன்னிகை விருத்த வாலி வரும், கன்னிகை விருத்த வாலி வரும், உன்னத ஆவியால் நிரம்பிடவும், உன்னத ஆவியால் நிரம்பிடவும், ஓ பரிசுத்த அக்கினி கொளுத்தும் தேவா, பரிசுத்த அக்கினி அனுப்பும் தேவா, பறந்து ஜுவாலிக்க கொளுத்தும் தேவா, பறந்து ஜுவாலிக்க கொளுத்தும் தேவா, பாவிகள் யாவரும் மனம் திரும்ப, பாவிகள் யாவரும் மனம் திரும்ப, பரலோக அக்கினி நாவருளோ, பரலோக அக்கினி நாவருளோ, பரிசுத்த அக்கினி அனுப்பும் தேவா, பரிசுத்த அக்கினி அனுப்பும் தேவா, பறந்து ஜுவாலிக்க கொளுத்தும் தேவா, பறந்து ஜுவாலிக்க கொளுத்தும் தேவா, தேசமங்கும் திவ்யாக்கினியால், தேசமங்கும் திவ்யாக்கினியால், தீவினையாவையும் சுட்டரிக்க, தீவினையாவையும் சுட்டரிக்க, பரிசுத்த அக்கினி அனுப்பும் தேவா, பரிசுத்த அக்கினி அனுப்பும் தேவா, பறந்து ஜுவாலிக்க கொளுத்தும் தேவா, பறந்து ஜுவாலிக்க கொளுத்தும் தேவா, இயேசுவின் பேரன்பை நன்குணர்ந்து, இயேசுவின் பேரன்பை நன்குணர்ந்து, ஆவியில்
யாவரும் வளர்ந்திடவே, உம் ஆவியில் யாவரும் வளர்ந்திடவே. பரிசுத்த கினி கொளுத்தும் தேவா, பரிசுத்த கினி அனுப்பும் தேவா, பறந்து ஜுவாலிக்க கொளுத்தும் தேவா, பறந்து ஜுவாலிக்க கொளுத்தும் தேவா, பரிசுத்த கினி அனுப்பும் தேவா. பாடும் பொழுது வல்லமையான அக்கினியின் அபிஷேகம், பரிசுத்த ஆவியானுடைய பரிசுத்தமாக்கும் அபிஷேகம் ஒவ்வொரு கர்த்தருடைய பிள்ளைகள் மேல் ஆவியானவர் சரீரம் முழுவதிலும் இறங்கி வருவதாக. ஓ க்ளோரி 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 உரம கமல ஷல பக்கமோ யாத பக்ஷல உரமர போ கமல ஷல மோரி யாத ல கமல மோ ஷல மோரி யா திபுதிரி விரிபி கமல பஷல பர பர வஷந்தல ஒரி வில் வி கமல யாத ல ஷவல மோரி யா அனுபமையா கொளுத்துமையா பரிசுத்த அக்கினி கொளுத்துமையா எங்கள் உள்ளங்களிலே கொளுந்து விட்டு எரிய செய்யும் ஐயா. உலபத லவ கமல பஷல பா ஒரி கல கரத ர ஷவல மோரி அந்தர மோ ஷல பதர பா ஆமே 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 ஆமே. ஓ பரிசுத்த அக்கினி அனுப்பும் தேவா, பரிசுத்த அக்கினி அனுப்பும் தேவா, ஓ பரிசுத்த அக்கினி அனுப்பும் தேவா. ஒவ்வொருவர் மேல் அனுப்பும் தேவா, ஒவ்வொரு குடும்பங்கள் மேல் அனுப்பும் தேவா, ஒவ்வொரு வீடுகள் மேல் பரிசுத்த அக்கினி பரிசுத்த அக்கினி பரிசுத்த அக்கினி சபாபா பரகஷல. ஓ வியாதிகளை சுட்டரிக்கிற அக்கினி, பலவீனங்களை சுட்டரிக்கிற அக்கினி, பிசாசின் கிரியைகளை சுட்டரிக்கிற அக்கினி, சாப கட்டுகளை சுட்டரித்து மாற்றுகிற அக்கினி சபாபா பரியல மோதரா ஓரி கமல பஷலவா. பாவ போராட்டங்களை சுட்டரிக்கிற அக்கினி, பாவத்தின் கிரியைகளை அழிக்கிற அக்கினி. ஓ ஜெயம் 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 பரிசுத்த வாழ்வில் ஜெயம் தருகிற அக்கினி. உலபாத ரகமல முகமல பஷமல பலவா பரந்து ஜுவாலிக்க கொளுத்தும் தேவா, பரந்து ஜுவாலிக்க கொளுத்தும் தேவா, பரிசுத்த அக்கினி அனுப்பும் தேவா, பரந்து ஜுவாலிக்க கொளுத்தும் தேவா, பரிசுத்த அக்கினி 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 அக்கினி. ஓ எங்கள் மூலம் எங்கள் குடும்பம் முழுவதிலும் பரம்பத்தக்கதாய், எங்கள் சபை மூலம் சமுதாயம் முழுவதிலும் பரம்பத்தக்கதாய், பரிசுத்த அக்கினி பரம்பத்தக்கதாய். கொளுத்தோ கொளுத்தோ பூமியிலே அக்கினியை போட வந்து அது இப்பொழுதே பற்றியறிய விரும்புகிறேன் என்று சொன்ன தெய்வமே, பரிசுத்த அக்கினி அசுத்தங்களை சுட்டரிக்கிற அக்கினி, பாவகிரியைகளை சுட்டரிக்கிற அக்கினி, வீழ்ச்சிகள் தோல்விகளை சுட்டரிக்கிற அக்கினி, இச்சைகள் காம விகாரங்களை சுட்டரிக்கிற அக்கினி, ஆமை பணாசை பொருளாசை சுட்டரிக்கிற அக்கினி, ஓ பழிவாங்கும் தன்மைகள் பகைகளை சுட்டரிக்கிற அக்கினி, பரிசுத்த அக்கினி பரிசுத்த அக்கினி பரிசுத்த அக்கினி. ஓ க்ளோரி க்ளோரி எல்லா வெறித்தனங்கள் எல்லா மாம்ச கிரியைகளை சுட்டரிக்கிற அக்கினி. ஒவ்வொரு பிள்ளைகளும் பரிசுத்தம் அடையட்டும், பரிசுத்த வாழ்வு எளிதாய் மாறட்டும், கல்வாரி அன்பு எங்களை நிரப்பட்டும், ரட்சணியத்தின் சந்தோஷம் எப்பொழுதும் நிரம்பட்டும், ஆவியில் இந்த கழி கூறுதல் உண்டாகட்டும், உற்சாக ஆவி தாங்கட்டும், சுத்த இருதயத்தை சிருஷ்டியும் நிலைவரமான ஆவி புதுப்பியும் புதுப்பியும் புதுப்பியும். க்ளோரி 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 ஹல்லேலூயா ஹல்லேலூயா. கப்பனே ஸ்தோத்திரிக்கிறோம் வாழ்த்துகிறோம் அப்பா. தாவீது ஜெபித்தது போல இன்றைக்கு நாங்கள் எல்லாரும் சேர்ந்து ஜெபிக்கிறோம், சுத்த இருதயத்தை எங்களிலே சிருஷ்டியும், நிலைவரமான ஆவியை எங்கள் உள்ளத்திலே புதுப்பியும், ரட்சணியத்தின் சந்தோஷத்தை திரும்பவும் எங்களுக்கு தார், உற்சாக ஆவி எங்களை தாங்கும்படி செய்யும். ஆம் தகப்பனே, இந்த நல்ல அனுபவம் இந்த நாலு வார்த்தைகளும் நிச்சயமா எங்களிலே மேன்மைப்படுத்தப்பட வேண்டும். உங்களை பார்த்து கெஞ்சி ஜெபிக்கிறோம். யார் யார் சோர்ந்திருக்கிறார்களோ, யார் யார் சற்று தள்ளாடி கொண்டிருக்கிறார்களோ, ஒருவேளை யார் யார் விழுந்து விட்டார்களோ, எல்லாரையும் தூக்கி உயர்த்தி அழைத்த அழைப்பின் பாதையிலே மறுபடியும் கொண்டு வாங்க ராஜா. தேவன் எழுப்புங்க, தேவன் உயிர் மீட்சியை கொடுங்க, ஆவியின் எழுப்புதலை கொடுங்க. பரிசுத்த பர்வதத்தில் ஏற வேண்டியவர்கள் ஏற வேண்டிய அளவு ஏற வேண்டும் அப்பா. எங்கே தடைபட்டிருக்கிறோம், நாங்கள் மறுபடியும் தொடர்ந்து ஏற உதவி செய்யும். பரிசுத்த ஸ்தலத்தில் நிலை நிற்கணும், கர்த்தருக்காக ஜீவிக்கணும், வருகையில் பங்கடையணும், இயேசுவே எங்கள் வாழ்வின் மூச்சா மாறணும், பரலோகமே தேட்டமாய் மாறணும். அந்த அனுபவங்களிலே ஒவ்வொருவரையும் நடத்தும் என்று ஜெபிக்கிறோம். வல்லமை உள்ள நல்ல கரத்தில் தாழ்த்தி படைக்கிறோம். சகல துதி கனம் மகிமை உமக்கே செலுத்துகின்றோம், இயேசுவின் நாமத்தில் கேட்கிறோம் ஜீவனுள்ள பிதாவே, ஆமேன். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி.
என் முழு உள்ளமையும் அவருடைய பரிசுத்த நாமத்தை சோதரி, என் ஆத்மாவே கர்த்தரை சோதரி, அவர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே. ஆமே. நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்தாவியானுடைய ஐக்கியமும் சிநேகமும் வழிநடத்தலும் பாதுகாவலும் நம் அனைவரோடும் சகல பரிசுத்தவான்களோடும் கர்த்தருடைய சபையோடும் என்றென்றைக்கும் நிலைத்திருப்பதாக. ஆமீன். துதி கனம் மகிமை எல்லாம் நம் இயேசு ராஜாவுக்கே, துதி கனம் மகிமை எல்லாம் நம் இயேசு ராஜாவுக்கே, துதி கனம் மகிமை எல்லாம் நம் இயேசு ராஜாவுக்கே, துதி கனம் மகிமை எல்லாம் நம் இயேசு ராஜாவுக்கே. அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. கர்த்தர் உங்களை மேன்மைப்படுத்துவாராக. ஆமென். பிரைஸ் தி லார்ட்.